सत्सुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदांत स्वामी नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशात्यते शतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा भक्त अवर इनिमान माले वनकम सत्संग वह कल भक्त पणिवान नमस्कार। शिक्षा वह याद सत्संग वह नाम कृष्ण उणर्वी मुन्ेमे गुरु तिरपाद नाम पटिकोल नम्बर पूर्वाचार्य नम्बे सप्रदाय सप्रदाय आचार्य पी एक हरे सारी अब शिक्षा वह नाम आत्मी मुन्ेटी नम कृष्ण मुन्ेटमें गुरु तिरपाद पटिकोल नम्बे सप्रदाय गौड़ी वैष्णव सप्रदाय सप्रदाय पूर्वाचार्य महिम सप्रदाय तात्पर्य पिन भक्ति तोंमारी नम भगवान से भक्ति तों तेमारी तुति वल्तक नक्तन आवारी तेव वैष्णव कलाचार वैष्णव कलाचार अष्णव कलाचार फालो पड़े मारे नम भगवान शरणागति प्राप्त पड़े एप्ली भगवान तिरपाद वाक नम अर्पणी कृष्ण उड़ेमारी पल्वर विधा शील प्रभुपाद शील प्रभुपाद नम्बे आचार्यमार नमक पुस्तक वाई नमजको अयरच पड़ान नाम एप्डी नाक्टिकला कृष्ण भक्ति एप्डी नम्बर अर वारम ओर वारम कृष्ण भक्ति संघ शिक्षा वह संघ शिक्षा वह संघ नम ओर वारम कल दिन नवविध भक्ति विधान भक्ति योग पेसिटी श्रवणम कीर्तनम विष्णु स्मरणम पाद सेवनम अर्चनम वंदनम दास्यम सख्यम आत्म निवेदनम। श्रवणम श्रवणम என்றால் பகவானுடைய புகழ் கேட்பது। அப்போ நாம யாரை பற்றி கேட்டால் நமக்கு வந்து பிறப்பு இறப்புங்கற சக்கரத்திலிருந்து விடுபடுவோம். கேட்பதற்கான சரியான வழி என்ன, எப்படி இந்த காதை நாம தூய்மைப்படுத்துறது அப்படி நம்ம முதல் நாள் வகுப்புல காது சுத்தப்படுத்துறதுக்கு நாம என்ன பண்ணணும் அதுக்காக நாம கிருஷ்ணருடைய கதைகள் எல்லாம் கேட்கணும் அப்படினு பார்த்தோம் முதல் நாள் வகுப்புல. அதுக்கு அடுத்து சவணத்துக்கு அப்புறம் கீர்த்தனம். கீர்த்தனம்னா பாடுவது, கிருஷ்ணருடைய புகழ் பாடுவது. அப்ப அந்த வாய் நம்மளுடைய நாக்கு வந்து எப்படி கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்துறது, நாக்கை எப்படி புனிதப்படுத்துறது, நாவை வந்து எவ்வாறு சுத்தப்படுத்துவதுன்னு பார்த்தோம், நாக்கு சுத்தப்படுத்துறது. அப்புறம் மனதால் யாரை நினைக்க வேண்டும், விஷ்ணு ஸ்மரணம். ஸ்மரணம்னா நினைவில் கொள்வது, நம்ம மனதால யாரை நினைக்கணும் அப்படிங்கறது படிச்சோம், விஷ்ணு ஸ்மரணம். தென் அதுக்கு அப்புறம் பாத சேவனம். அப்ப எப்பயுமே நம்ம மனதுல யாராவது நினைச்சிட்டு தான் இருக்கோம், அப்ப அது ஏன் கிருஷ்ணரை நினைக்க கூடாது, நம்ம மனதை கிருஷ்ணரில் ஒருநிலைப்படுத்த என்ன செய்ய வேண்டும். அப்ப பக்தி யோகத்துல நம்ம இணைத்து கொள்வதால, சேவனம் செய்வதால, பகவானுடைய கதைகளை கேட்பதனால, பாடுவதனால அது நினைவில் ஃபர்ஸ்ட் கேக்குறது. கேக்க கேக்க நமக்கு பகவானுடைய புகழை கேட்க ஆரம்பித்தோடனே அதை பத்தி பேச ஆரம்பிக்கிறோம், பாட ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் நினைவில் கொள்வது விஷ்ணு ஸ்மரணம், நினைவில் கொள்வது, சவணம் கீர்த்தனம் அப்புறம் விஷ்ணு ஸ்மரணம். அதுக்கப்புறம் பாத சேவனம். பாத சேவனம்னா வழிபடுறது. எதெல்லாம் பாத சேவனம், பகவானுடைய பாதங்களுக்கு சேவனம் செய்வது. இப்ப எதெல்லாம் பாத சேவனம்னு பார்த்தோம், பகவானுடைய தாமத்தை வழிபடுவது, புனித நதிகளை வழிபடுவது, ஆச்சாரியர்களை வழிபடுவது, இதெல்லாம் பாத சேவனம்.
சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம். அப்புறம் அஞ்சு அர்ச்சனம். அர்ச்சனம்னா வழிபாடு செய்யறது. யாரை வழிபடணும், வழிபாடு நோக்கம் என்ன, யாரை வழிபடணும், வழிபாட்டோட நோக்கம் என்ன, நாமே கிருஷ்ணரை வழிபட வேண்டும். அப்ப வழிபாடு செய்யறது எல்லாருக்கும் இருக்கு. எல்லாரும் அர்ச்சனம் பூஜை பண்றாங்க. அது யாரை பூஜை பண்ண, அது நிறுத்திடுங்க. ஓகே, அப்ப யாரை பூஜை பண்ணணும், யாரை பூஜை பண்ணணும் அப்படிங்கறதுதான் அர்ச்சனம். அர்ச்சனத்துல வந்து பகவானை நாம் பூஜை செய்ய வேண்டும். அப்ப வழிபாட்டிலேயே சிறந்தது பகவானை வழிபடுவதென்று பார்வதி தேவி மகாதேவர், மகாதேவர் பார்வதி தேவி இடத்துல சொன்னாங்க, ஆராதனாம் சர்வேஷாம் விஷ்ணூர் ஆராதனம் பரம் தஸ்மாத் பரதரம் தேவி ததியானாம் சமாஜ். ஆராதனை வழிபாட்டிலேயே சிறந்தது விஷ்ணு வழிபடுறது, அதை விட உயர்ந்தது அவருடைய பக்தர்களையும் தாமத்தையும் புனிதமான நதிகளையும் வழிபடுவது சிறந்தது. அப்ப சிரவணம், பகவான் புகழ் கேட்க ஆரம்பிக்கிறோம். இதுதான் முதல்ல முதலாவது முக்கியமானது. நம்ம ஆத்மீக பாதையில கிருஷ்ண உணர்வுல நம்ம முன்னேற்ற அடைகிறதுக்கு முதலாவதும் முக்கியமானதும் பகவானை பற்றி கேட்பது. எவ்வளவுக்கு எவ்வளவு கேட்கிறோமோ அவ்வளவுக்கு ஹிருதயம் சுத்தூய்மையாகும். சுன்வதா ஸ்வகத கிருஷ்ணா புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனா ஹிருதயந்தஸ்தோகி அபத்ராணி விதுநோதி சுகிருத சதாம். இப்போ தொடர்ந்து கேட்பதனால நம் காது தூய்மை அடையுது. அதுக்கு சிறந்த உதாரணம் யாரு, கிருஷ்ணனுடைய புகழ் கேட்பதுல பரீட்சித் மகாராஜ் இல்லையா. பரீட்சித் வந்து அவர் ஏழு நாள் தான் உயிரோடு இருக்க போறாரு, ஏழாவது நாள் இறந்து போறாரு கேள்விப்பட்டோன்னே தன் ராஜ்யத்தை எல்லாம் விட்டுட்டு அவர் பகவானுடைய கதைகளை கேட்பதற்காக கங்கை கரையில் அமர்ந்து கொண்டார். சரி, கீர்த்தனத்துக்கு யார் உதாரணம், நம்முடைய நாக்க வந்து எஸ் சுகதேவ் கோசாமி. நம்ம நாக்கு எப்படி சரியான வழியில கிருஷ்ண பக்தியில பயன்படுத்துறதுனா பகவானை புகழ் பாடுவதாலும் கேட்பதாலும் பேசுறது. பகவான் புகழ் பாடுவது பேசுவது பின்பு பகவானுக்கு நிவேதனம் செய்த மகா பிரசாதத்தை ஏற்றுக்கொள்றது. அப்புறம் நாம ஜபிக்கிறது, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இப்படி நம்ம நாவை வந்து கிருஷ்ணோடைய சேவையில் ஈடுபடுத்தலாம். இது ரெண்டு பண்ணும்போது சிரவணம் கீர்த்தனம் பண்ண ஆரம்பிச்ச உடனே விஷ்ணு ஸ்மரணம் பகவானை நினைவில் கொள்றது. அதுக்கு யார் உதாரணம், விஷ்ணு பிரகலாத். பிரகலாத் மகாராஜ் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் பகவானுடைய பாதங்களை மறக்கல இல்லையா. பகவானுடைய தாமரை பாதங்களை பிரகலாதர் மறக்கவே இல்லை. அவர் எவ்வளவு சூழ்நிலை வந்தது, உயிருக்கு ஆபத்து இல்லையா. நமக்கெல்லாம் உயிருக்கு ஆபத்துனா முதல்ல என்னை காப்பாத்திக்க தான் முயற்சி பண்ணுவோம் இல்லையா. நமக்கெல்லாம் உயிருக்கு ஒரு ஆபத்துன்னா முதல்ல என்னை காப்பாத்திக்க தான் முயற்சி பண்ணுவேன். ஆனா பிரகலாதர் என்ன நினைச்சாரு, இந்த உடம்பை இவங்க என்ன வேணாலும் செய்யலாமே, இந்த உடலை என்னன்னாலும் செய்யலாம், ஆன்மாவை ஒன்றும் செய்ய முடியாது, உடம்பை என்னெல்லாம் பண்ணலாம், அது ஸ்லோகம் தெரியுமா, பகவத்கீதை சொல்றார் கிருஷ்ணன். நைனம் சிந்தந்தி சாஸ்திராணி நைனம் தகதி பாவகா நசயம் கிளேப்பயந்தியாபோ நசோஷயதி மாருத. நைனம்னா முடியாது, நைனம்னா முடியாது, என்ன முடியாது, சிந்தந்தி கட் பண்ண முடியாது. எதை கட் பண்ண முடியாது, ஆத்மாவை கூறுகளா கட் பண்ண முடியாது. இந்த உடம்ப கூறு கூட கட் பண்ணல. நைனம் சிந்தந்தி நைனம் தகதி பாவகா, இந்த உடம்பை எரிச்சிடலாம், ஆத்மாவை எரிக்க முடியாது. அதுவும் நைனம் தகதி பாகவா, அப்ப நீரால் நடிக்க முடியாது, நெருப்பால் எரிக்க முடியாது, காற்றால் உலர்த்த முடியாது, ஆயுதங்களை கொண்டு வெட்ட முடியாது. அதுல பிரகலாத் மகாராஜா வந்து தெளிவா உறுதியா இருந்தார். பிரகலாத் மகாராஜா என்ன உறுதியா இருந்தாரு, இந்த ஆன்மாவை இவங்க ஒன்றும் செய்ய முடியாது, இந்த உடலை என்னன்னாலும் பண்ணலாம். அப்போ விஷ்ணு ஸ்மரணம், தந்தையே எதிரியானாங்க, அப்பாவே எதிரி ஆயிட்டாரு, பக்தி பண்ணக்கூடாது, நாம ஜபிக்க கூடாது, அப்படியெல்லாம் ரூல்ஸ் போட்டாலும் பிரகலாதர் என்ன பண்ணாரு, மனதால பகவானை தியானித்துக் கொண்டே இருந்தார். அவருடைய குரு நாரதருடைய போதனையை ஏற்றுக்கொண்டு மனதால் பகவான் நினைச்சார் விஷ்ணு ஸ்மரணம். அப்போ மனதால யாரை நினைக்கணும், பகவானை நினைக்கணும். வேற ஏதோ நினைத்தா என்ன ஆயிடும், நம்ம பகவானை நினைக்காம மனதால வேற ஏதோ நினைச்சிட்டோம், நம்ம அதாவே ஆயிடுவோம் இல்லையா. எம் எம் பாபி ஸ்மரன் பாபோ ஒருத்தர் இறக்கும் தருவாயில என்ன உணர்வோடு இந்த உடலை விடுறாங்களோ அவங்க அதை ஆயிடுவாங்க. அப்ப இறக்கும் தருவாயில பகவான் நினைக்கணும்னா நான் இப்ப இருந்தே பயிற்சி பண்ணணும். அப்படி பயிற்சி பண்ணும்போதுதான் இறக்கும் தருவாயில பகவான் நினைக்கும். பிரகலாதர் குழந்தை பிராயத்திலிருந்தே கௌமாரம் ஆக்கிறதே பிரஜா தர்ம் ஹரே கிருஷ்ணா எஸ் கௌமாரம் ஆக்கிரதே பிரஜா தர்மான் பாகவதாயக துர்லபமானுஷ ஜென்மம். பிரகலாத குழந்தை பிராயத்திலிருந்தே விஷ்ணுவை நினைக்க பழகி கொள்ள வேண்டும், குழந்தை பிராயத்திலிருந்தே விஷ்ணுவை தியானிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லிக் கொடுக்கிற விஷ்ணு ஸ்மரணம். பாத சேவனம் பார்த்தோம். பாத சேவனத்துக்கு யார் உதாரணம், லக்ஷ்மி தேவி.
லக்ஷ்மி தேவி செல்வத்துக்கு அதிபதி இல்லையா, எல்லாரும் லக்ஷ்மியோடைய அருள் கிடைக்கணுங்கிறார். எல்லாருமே லக்ஷ்மியோடைய அருளை விரும்புறாங்க. ஆனா அந்த லக்ஷ்மி யாருக்கு சேவை பண்றாங்க? அது ஒரு லக்ஷ்மி ரெண்டு லட்சுமி இல்ல, எவ்வளவு லக்ஷ்மி? லக்ஷ்மி சகசர சத சம்பிரம சேவை, சகசரம் ஆயிரக்கணக்கான லக்ஷ்மிகள் வந்து வைகுண்டத்துல பகவானுக்கு சேவை பண்றாங்க. அப்ப லக்ஷ்மி தேவி செல்வத்துக்கு அதிபதியா இருக்காங்க, ஆனா அவங்களுடைய செல்வம் எது? பகவான் தான். பகவானுக்கு சேவனம் செய்யறது அவங்க பெருமிதம் அடைறாங்களே தவிர செல்வத்தை கொண்டு அவங்க பெருமிதம் அடையல. நீகா செல்வம் பகவானுடைய அன்பு கருணை, பகவானுடைய சேவை. அப்ப லக்ஷ்மி தேவி செல்வத்துக்கு அதிபதியான லக்ஷ்மி தேவியே பகவான் பாதத்துல அமர்ந்து சேவனம் பண்றாங்கன்னா அப்ப நம்ம எவ்வளவு செய்யணும்? அப்ப லக்ஷ்மி தேவி விரும்புறவங்க பகவானை விரும்பினா லக்ஷ்மி தேவியோட அருள் கிடைச்சு இல்லையா. ஸ்ரீனிவாஸ், ஸ்ரீ அப்படின்னா லக்ஷ்மி, நிவாஸ் அவங்க மார்பில் எப்பவுமே குடிகொண்டிருக்காங்க. மகா பகவானுடைய மார்பில் எப்பவுமே லக்ஷ்மி தேவி குடிகொண்டிருக்கிறதுனால லக்ஷ்மியோடைய அருள் வேணும்னா பகவானுடைய அருளை பெறணும். ஆனால் ஜட உலகத்தில் பெரும்பாலும் பௌதிகவாதிங்க எனக்கு பகவான் வேண்டாம் லக்ஷ்மி மட்டும்தான் வேணும். அது எந்த மென்டாலிட்டி? அது ராவணனுடைய மனம். ராவணன் வந்து என்ன பண்ண, எனக்கு சீதை வேண்டாம் ராமர் மட்டும்தான் வேணும். ஆ சாரி, எனக்கு ராமர் வேண்டாம் சீதை மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொன்னார். அதுதான் ராவணன். ராவணன் வந்து காமத்தின் சொரூபம், எனக்கு ராமர் வேண்டாம் சீதை மட்டும்தான் வேணும் அப்படின்னால கடைசியில் ராமர் கையால் ராவணன் கொல்லப்பட்டார். ஆனால் ஹனுமான் போன்ற பக்தர்கள் சீதா மாதாவுக்கு சேவனம் பண்ண போனாங்க. ராமருடைய அனுகிரகம் சீதையோட அனுகிரகம் ரெண்டும் இல்லையா, ராமருடைய சேவைக்காக சீதையை தேடி போனார் ஹனுமான். ரெண்டு பேரோட அனுகிரகம் கிடைச்சிது ஹனுமானுக்கு. அப்போ அதுபோல் ராவணனும் வந்து ரெண்டு பேருக்கு சேவை பண்ணியிருந்தா, சீதையும் எனக்கு ராமரும் வேணும் சீதையும் வேணும்னு இருந்திருந்தா இன்னைக்கு ராவணனையும் நான் ஒரு பெரும் பக்தனா கொண்டாடுவோம் நம்ம இல்லையா. ராவணனா 12 மகாஜனங்கள் ஒருத்தராக கொண்டாடுவோம். இன்னைக்கே நம்ம பலி மகாராஜை கொண்டாடுறோம். பலி மகாராஜாவும் அசுரன் தான். பலி மகாராஜ் அசுர குலத்துல பிறந்திருந்தாரு, பிரகலாத மகாராஜ் அசுர குலத்துல பிறந்திருந்தாரு, அவரை கொண்டாடுறோம். ஏன் நம்ம ராவணனை கொண்டாடுறது இல்லை? எஸ், ஏன்னா அவங்க ஏற்றுக்கொண்டார்கள் பகவானை பரம புருஷோத்தமனா ஏற்றுக்கொண்டார்கள். தன்னிடம் உள்ள உடமையெல்லாம் பகவான் பறித்தும் கூட பலி மகாராஜ் வந்து பகவான் மேல கோபமோ வெறுப்போ அடையில, மாறாக பகவான்கிட்ட பிரார்த்தனை தான் செஞ்சேன். ஆனால் ராவணனுக்கு வந்து காமம் தானே அனுபவிக்க வேணும். இறுதியில் என்னாச்சு? ராமர் கையால் கொல்லப்பட்டார். அப்போ ராவணா மென்டாலிட்டி, ராவனுடைய மனோபாவம் என்னன்னா நானே அனுபவிக்கணும். ஹனுமானுடைய மனோபாவம் என்னது? ராமருக்கும் சீதைக்கும் சேவனம் பண்ணணும். அப்போ சவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம், பகவானுடைய திருப்பாதத்துக்கு சேவனம் செய்வது, அவர் தோன்றிய இடம் தாமம் மாயாப்பூர் பிருந்தாவனம் இந்த மாதிரி புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை, அது பாத சேவனம் தான். நம்ம பாதத்தை பகவான் சேவைக்கு அர்ப்பணிக்கும். இந்த பாதம் கோவர்த்தன மலையை சுற்றி வலம் வர்றோம். கோவர்த்தன மலையை சுற்றி வலம் வருவது பாத சேவனம். ஏன்னா கோவர்த்தனம் வேறு பகவான் வேறு இல்லை. அப்ப கோவர்த்தன மலையை சுற்றி வலம் வந்தா பகவானுடைய நம் திருப்பா நம்முடைய பாதத்தை பகவானுடைய சேவைக்காக அர்ப்பணிக்கும். தாமத்துல போய் பகவானில பகவான் லீலை செய்த இடங்கள்லாம் தரிசனம் செய்து அந்த இடத்துடைய மகிமைகள்லாம் பக்தர்கிட்ட இருந்து கேட்டு அதை அனுபவிக்கிறது, அதுவும் பாத சேவனம். பகவானுடைய தாமத்தை வழிபடுவது புனித ஸ்தலங்கள் மாயாப்பூர் பிருந்தாவன் அயோத்தியா துவாரகா இந்த மாதிரி புனித ஸ்தலங்களை வழிபடுவதும் பாத சேவனம். பக்தர்களை வழிபடுவதும் பாத, துளசி தேவியை வழிபடுறோம் பக்தர்களை வழிபடுவதும் பாத சேவனம். அப்புறம் ஆச்சாரியர்களை வழிபடுறது, ஆன்மீக குரு ஆச்சாரியர்கள் பூர்வாச்சாரியர் இவங்களை வழிபடுவதும் பாத சேவனம். அதுக்கப்புறம் அர்ச்சனம், அர்ச்சனம்னா பூஜை செய்வது பூஜிப்பது, அதுக்கு பிரித்து மகாராஜ் இல்லையா. பிரித்து மகாராஜ் வந்து பூஜை, அவர் வந்து இந்த வேணனுடைய மகனாக வந்தார். அந்த கதை படித்தோம் இல்லையா, வேணன்கிறவன் ஒரு கொடூரமான அரக்கன், அவர் வந்து பிராமணர்களால் கொல்லப்பட்டு வேணனுடைய உடல்லேருந்து பிருத்து மகாராஜ் வந்தார். பிருத்து மகாராஜ் பகவானால் சக்தி அளிக்கப்பட்ட ஒரு அவதாரம். அப்போ பிருத்து மகாராஜ் வந்து என்ன பண்ணார், பகவானை எப்படி ஆராத்தி பூஜை பண்ணுறது, ஒரு ராஜா எப்படி பிரஜைகளை கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்துறது, பிரஜைகளை எப்படி கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்துறது, எப்படி பகவானை ஆராதிப்பது, யஜ்யம் செய்து பிருத்து மகாராஜ் பகவானை வழிபட்டார், ஆராதனை செய்தார். அஸ்வமேத 100 அஸ்வமேத யஜ்யம், அப்போ 99 அஸ்வமேத யஜ்யம் பிருத்து மகாராஜ் பண்ணிட்டார். ஒரு கடைசி யாகம் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு, இந்திரனால தொந்தரவு ஏற்பட்டது. ஏன்னா இந்திரனுக்கு பயம் வந்துருச்சு, எங்காவது பிருத்து மகாராஜ் தன்னுடைய இடத்துக்கு வந்துருவாரோ, பிருத்து மகாராஜா வந்து எங்காவது தன்னுடைய இந்திர பதவிக்கு வந்துருவாரோன்னு பொறாமையினால இந்திரன் என்ன பண்ணார், ஒரு குதிரையை கடத்திட்டு போயிட்டார். 3-4 முறை வந்தார், சன்னியாசி ரூபத்தில் பிராமண ரூபத்தில் இப்படி வந்து குதிரையை கடத்திட்டே போனார். பிருத்து மகாராஜ் கோபம் வந்துருச்சு, இந்திரனுக்கு சரியான தண்டனை கொடுக்கலன்னு நினைக்கும்போது பிரம்மாதேவர் வந்து பிரம்மா சொன்னார், பிருத்து நீ ஏன் அவன்கிட்ட வீணா தர்க்க சண்டை போட போகிற,
ஏண்டா விட்டுடு, அவனுக்கு பயம் வந்துருச்சு, இந்திரனும் பக்தன் தான், ஆனா அவனுக்கு தூய்மையான பக்தி இல்ல, அவன் மனதுல கலங்கம் இருக்கு, அவன் சொர்க்கத்தை அடையணும்னு ஆசைப்படுறான், அவனுக்கு பயம் வந்துருச்சு. இப்ப நீ மேலும் மேலும் அவனை வந்து நீ தண்டனை கொடுக்கலான்னு போனா அவன் மேலும் ஏதோ ஒரு வகையில தொந்தரவு பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். மீண்டும் மீண்டும் அவன் ஏதாவது மாறு வேடத்துல வந்து உங்களை தொந்தரவு பண்ணிட்டே தான் இருப்பான். அதனால நீ என்ன பண்ணிடு, போதும், உன்னுடைய 99 யோகத்திலேயே பகவான் திருப்தி அடைஞ்சிட்டாரு, இது ஒன்றும் பண்ணணும் அவசியம் இல்லை, இதை விட்டு கொடுத்துரு போட்டும், அவனே எழுந்துட்டு போட்டும் விட்டு கொடுத்துருன்னு பிருத்து மகாராஜும் பிரம்மாவுடைய பிரார்த்தனை ஏற்றுண்டு விட்டு கொடுத்துட்டாரு. அப்போ இந்திரனுக்கு ரொம்ப ஷேம் ஆயிடுச்சு, சே நான் இப்படி பண்ணிட்டேன், அந்த மாதிரி ஒரு பெரிய பக்தர், ஹரே கிருஷ்ணா, அந்த மாதிரி ஒரு பெரிய பக்தர் அவரு, அவருக்கு போய் நான் தொந்தரவு பண்ணிட்டேன்னு இந்திரன் வந்து பிரார்த்தனை செய்து மன்னிப்பு கேட்டாங்க. இப்போ ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்களை மாதிரிதான் பக்தி செய்யும் போது சில சமயங்களில் மன வேதனைகள்லாம் வரும் பக்தர்களால், அதெல்லாம் பொறுத்துக்கு பழகிக்கும். என் பிருத்து மகாராஜா அஸ்வமேத யாகம் பண்ணி பகவானை திருப்தி பண்ணாங்க. அவர் யாகசாலையில் பகவானை நேரடியாக தோன்றினார், நேரடியாக தோன்றி பிருத்துவை ஆசீர்வதிச்சார். பகவானால் சக்தியளிக்கப்பட்ட ஒரு அவதாரம் பிருத்து, பிருத்து மகாராஜ் பகவானால் சக்தியளிக்கப்பட்ட ஒரு அவதாரம். இந்த பூமியில் ஒரு மன்னன் எப்படி ஆட்சி பண்ணணும், பிரஜைகளை எப்படி கடவுள் பக்தியோட வழி நடத்தணும், கிருஷ்ண உணர்வை சொல்லி கொடுத்துட்டு அவர் பகவானை வழிபாடு பண்ணுற ஆராதனை பண்ணதை சொல்லி கொடுத்து அவரும் யாகம் எல்லாம் செய்து பூஜைகள்லாம் செய்து வழிபாடு செஞ்சு பகவான் அவர் முன்னாடி தோன்றினார். அப்புறம் 4 குமாரர்கள் பிருத்து மகாராஜ் முன்னாடி தோன்றி அவர்களுக்கு வந்து ஆத்மீக தத்துவங்கள் கிருஷ்ண உணர்வை வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. குமாரர்கள் படிச்சிருக்கோம் இல்லையா, 4 குமாரர் வந்து அவங்களுக்கு எதுவுமே எதுமேலே அட்டாச்மெண்ட் கிடையாது, எதுமேலே பற்றுதில்லை, அவங்க தன்னை உணர்ந்த ஆன்மாக்கு. அப்போ அவங்க கூட ஆரம்பத்தில் பிரம்மவாதிகளாக தான் இருந்தாங்க. துளசியோடைய கருணையினால் துளசி தேவி பகவானுடைய வைகுந்த தாமத்தில் பகவானுடைய தாமரை பாதத்தில் இருந்த துளசியை நுகர்ந்த மாதத்தில் இந்த 4 குமாரர்களும் பெரும் பக்தர்களானாங்க. அப்புறம் எங்கு போனாலும் அவங்க பகவானுடைய புகழை பாடுவாங்க, பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை பரப்புறாங்க. அப்போ பிருத்து மகாராஜோடைய அரியாசனத்துக்கு அவங்களுடைய நாட்டுக்கு வந்திருந்தாங்க. பிருத்து மகாராஜோடைய அரண்மனைக்கு வந்தபொழுது பிருத்து மகாராஜ குமாரர்களை வரவேற்று அவர்கள் உபசரணையை செய்து அவங்களை வழிபாடு பண்ணார். அப்போ அவங்க பகவத் தத்துவம் பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை பிருத்து மகாராஜாவுக்கு வந்து உபதேசம் பண்ணாங்க 4 குமாரர்கள். அப்போ பிருத்து மகாராஜ் அர்ச்சனம், அடுத்தது வந்தனம். வந்தனம்னா என்னது, வழிபாடு பிரார்த்தனைகள் செய்வது, பிரார்த்தனைகள் ஆஃபரிங் ப்ரேயர்ஸ் பிரார்த்தனை. சரி, நம்மெல்லாம் என்ன பிரார்த்தனை பண்ணுவோம், இல்லை நம்மளுடைய பிரார்த்தனை எப்படி இருக்குன்னா, நம்முடைய பிரார்த்தனையில ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கும். நம்முடைய நமக்கு பிரார்த்தனைனா என்னன்னு தெரியல நிறைய பேருக்கு, இல்லை நிறைய பேருக்கு பிரார்த்தனைனா என்னன்னு தெரியல. அவங்க வந்து என்னன்னா, எதெல்லாம் வந்து தங்களுக்கு ஆபத்தானதோ அதை வந்து பகவான்கிட்ட கேட்குறாங்க. பகவானே எனக்கு பௌதிக வசதி கொடுங்க, எனக்கு செல்வம் கொடுங்க, எனக்கு புகழ் கொடுங்க, எனக்கு பேர் கொடுங்க, இதெல்லாம் வந்து நம்ம பௌதிக வாழ்க்கையில் நம்ம கட்டுண்ட நிலைக்கு மேலும் மேலும் பௌதிக வாழ்க்கையில் நம்மளை மேலும் மேலும் கட்டுண்ட நிலையில் வந்து தள்ளக்கூடியது. அப்போ பிரார்த்தனைகள்லாம் என்ன, இன்றைய வகுப்பில் வந்து இன்றைய வகுப்பில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, பிரார்த்தனைகள்னால் என்ன, எந்த மாதிரி பிரார்த்தனை செய்யணும், எந்த மாதிரி பிரார்த்தனை உயர்ந்தது, உயர்ந்த பிரார்த்தனை என்ன, அது சம்மந்தமாக நம்முடைய ஆச்சாரியர்கள் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, பாகவதத்தில் என்னென்ன மாதிரி பிரார்த்தனைகள்லாம் இருக்குது, எந்த மாதிரி பிரார்த்தனையை செய்யணும், யார்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும், யார்கிட்ட பிரார்த்தனை செய்யணும், எந்த மாதிரி பிரார்த்தனை செய்யணும், அந்த பிரார்த்தனையினால் நம்ம அடையக்கூடிய பிரயோஜனம் என்ன, இதுதான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம் அந்த சீக்ஷா வகுப்பில். பிரார்த்தனை அப்படிங்கிறது கூட 3 குணத்தில் இருக்குது, நம்ம ஒரு செயலும் 3 குணத்தில் இருக்குது. அறியாமை குணத்தில் செய்யக்கூடிய பிரார்த்தனை, தீவிர குணத்தில் செய்யக்கூடிய பிரார்த்தனை, சாத்விகமான குணத்தில் செய்யக்கூடிய பிரார்த்தனை சத்துவ குணத்தில். அறியாமை குணத்தில் இருக்கிற என்ன பிரார்த்தனை பண்ணுவாங்க, கொடூரமான உடலை வருத்தி கொண்டு பிரார்த்தனை செய்வாங்க, தீ மிதிச்சு ஓடுவாங்க, பூ மிதிச்சு ஓடுவாங்க, நெருப்பு சட்டி எல்லாம் தூக்கிட்டு போவாங்க, உடம்பெல்லாம் அழகு குத்தி இந்த பக்கம் குத்தி இந்த பக்கம் வந்து முதுகு வழியா குத்தி அதை வண்டியெல்லாம் இழுத்துட்டு போய் அந்த கிரெயின்ல தொங்கிட்டு போவாங்க. அது பறக்கும் காவடின்னு பேர். திருநெல்வேலி தூத்துக்குடி நாகர்கோவில் அந்த பக்கம்லாம் போனால் அது அதிகமாக பார்க்கலாம். இந்த தைப்பூசம் இந்த மாதிரிலாம் வரும்போது பறக்கும் காவடியில் போவாங்க, திருச்செந்தூருக்கு நடந்தே போவாங்க, சில காவடியில் தொங்கிட்டு போவாங்க, ஒரு கிரெயின் இந்த கிரெயின் மேலே கிரெயினில் வந்து இந்த கூக்கில் மாட்டி விட்ருவாங்க, அப்படியே பறவை தொங்குற மாதிரி தொங்கிட்டே போவாங்க. இந்த மாதிரி இவங்களுடைய நோக்கம் என்னது, இந்த 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 வழிபாடுக்கான நோக்கம் என்னது, நான் போய் முருகர்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும், இந்த உடம்பை வருத்திக்கிட்டு கடினமான பிரார்த்தனை செய்வது, எதுக்காக,
காமைஸ்தத்தை கிருதஜானா பிரபத்யந்தே அந்ய தேவதா. பௌதிக ஆசைகளால எப்படியாவது நான் அடைஞ்சிடணும்னு சொல்லி கடினமான தவம் இருக்கிறது. பல்வேறு அசுரர்கள் அந்த மாதிரி தவம் இருப்பாங்க. யார உதாரணம் தெரியுமா, எந்த மாதிரி அசுரன் கடினமா தவறுது மகாதேவரை சந்தோஷப்படும்? ராவணன், பானாசுரன், மிருகாசுரன். பானாசுரனுக்கு என்னன்னா 1000 கை. அந்த 1000 கை வைத்து உடுக்கையால் அடிச்சு மகாதேவரை சந்தோஷப்படுத்தினார். அப்புறம் பானாசுரனுக்கு அகங்காரம் வந்து, எனக்கு 1000 கை இருக்கு. அதுக்கப்புறம் மகாதேவர்கிட்ட போய் சொன்னாரு, மகாதேவா நீ என்னுடைய பிரபு இல்லையா, எனக்கு நீங்க 1000 கை கொடுத்துருக்கீங்க, ஆனால் அதுக்கு வேலையே இல்லை. என்ன பண்ணுவான் பானாசுரன், போய் மலையெல்லாம் உடைப்பான், கையால் போய் மலையெல்லாம் அடிச்சு உடைச்சு பீஸ் பீஸ் ஆக்குவான். அப்போ மகாதேவர்கிட்ட ஒரு நாள் வந்தா, மகாதேவா எனக்கு இந்த வரம் கொடுங்க, எனக்கு நிகராக சண்டை போடுறதுக்கு ஒரு ஆள் வேணும், அதுக்கு நீங்கள் தான் சரியான ஆள், ஆனால் உங்கள் கூட நான் சண்டை போடுவேன், ஏன்னா நீங்கள் என்ன மாஸ்டர், நீங்கள் என்னுடைய பிரபு இல்லையா, உங்க கூட எப்படி சண்டை போட முடியும்? அப்போ மகாதேவர் புரிஞ்சுக்கிட்டார், இவனுக்கு வீண் கர்வம் அகங்காரம், இவனுக்கு வந்து 1000 கை இருக்கிறன்னு அகங்காரம் வந்துச்சு. பானாசுரா உன்னுடைய அகங்காரத்தை போக்க வந்து ஒரு நபர் வருவார், அவர் உனக்கு தக்க பாடம் போட்டுவார். யார் அது? கிருஷ்ணா. கிருஷ்ணா வந்து பானாசுரன் கூட சண்டை போடுறாரு. ஏன்னா பானாசுரனுக்கு மகாதேவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, நான் வந்து உனக்கு ஆபத்து வரும்போது நான் உதவி செய்வேன், நான் உன் பக்கம் எப்போவுமே இருப்பேன். ஏன்னா பானாசுரனுக்கு என்ன பயம், இந்த விஷ்ணு ஏதாவது அவதாரம் பண்ணி என்னை கொண்டுட்டா என்ன பண்ணுறது, அப்போ வரம் வாங்கியிருந்தான் என் பக்கம் நீங்கள் எப்போவுமே இருக்கணும், மகாதேவரும் அப்படியே ஆகட்டும் ஆசீர்வாதம். வெகு சீக்கிரமாக மகாதேவர் சந்தோஷமாயிடுவார். யாராவது தவம் பண்ணி பிரார்த்தனை பண்ணா அப்போ பேசாமல் கிருஷ்ணர்கிட்ட வராமல் மகாதேவர்கிட்டயே போயிருக்கலாமோ தோணும் இல்லையா? நிறைய பேருக்கு அப்படி தான் தோணும், கிருஷ்ணர்கிட்ட வந்து கேட்டு கேட்டு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, பேசாமல் மகாதேவர்கிட்ட போயிருந்தாலும் ஏதாவது கிடச்சிருக்குமோ. மகாதேவர் கொடுக்குற உண்மையான வரம் பௌதிக வரம் அல்ல, அவர் வழங்குவது கிருஷ்ண பக்தி தான் உண்மையான வரம். அப்போ மகாதேவர் என்னன்னா சீக்கிரமாக சந்தோஷமாயிடுவார். அதை தெரிஞ்சுட்டு அசுரங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, மகாதேவர்கிட்ட போவாங்க, போய் பானாசுரன் தவம் பண்ணி அவருக்கு 1000 கை கிடச்சிது, உடுக்கையெல்லாம் வாச்சு மத்தளம்லாம் வாச்சு அவர் மகாதேவரை சந்தோஷப்படுத்தினார். அப்போ மகாதேவர் சொன்னார், உனக்கு ஆபத்து வரும்போது நான் வரேன். இப்போ என்ன ஆயிடுச்சு, பானாசுரனுக்கு ஒரு அழகான பொண்ணு இருந்தா, தெரியுமா உங்களுக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பானாசுரோட பொண்ணு பேர் வந்து உஷா அப்படின்னு ஒரு பொண்ணு, அழகான பொண்ணு உஷா. உஷா ஒரு நாள் அந்த புறத்தில் தூங்கிட்டு இருக்கும்போது அவர் கனவுல ஒரு அழகான பையன், நல்ல இளம் வாலிபன், நல்ல மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம், தாமரை போல கண்ணு, சுருள் கூந்தல், அழகான பையன். அந்த பையன் வந்த உடனே பானாசுரன் உஷாவுக்கு வந்து அப்படியே வெக்கம் வந்துருச்சு. அப்போ உஷாவுக்கு வந்து ஒரு அழகான தோழி இருந்தா, ஃப்ரெண்டு, அவர் பேர் சித்திரலேகான்னு பேர், சித்திரம்னா படம், சித்திரலேகான படம் அழகாக வரைகிறவன். அப்போ சித்திரலேகாட்ட போய் என்ன தோழிகள்கிட்ட தானே பரிமாற முடியும், அப்பாட்ட போய் சொல்ல முடியுமா என் கணவர் ஒரு அழகான பையன் வந்தான்னு, அடிதான் அவளுக்கு. ஸோ தன் தோழிகிட்ட சொன்னான். காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா முகத்தில் ஒரு வெக்கம், பெண்மையினுடைய அந்த வெக்கம் தெரிஞ்சுது. சித்திரலேகிட்ட, ஏய் என்ன உன் கனவுல யார் வந்தா? அப்போது உஷா சொன்னா, ஆமாம்மா என் கணவர் ஒரு அழகான புருஷன் வந்தார், அப்போ நீ ஒன்று பண்ணு, அவர் எப்படி இருக்காருன்னு சொல்லி நான் வரைகிறேன், நான் வரைஞ்சி அவரை போய், ஏன்னா சித்திரலேகா இஸ் வெரி எக்ஸ்பர்ட், டிராயிங் வரைகிறத படம் வரைகிறதுல அவர் ரொம்ப தேர்ச்சி. நம்மகிட்டலாம் ஒரு பேப்பர் கொடுத்து படம் வரைய சொன்னால் அவ்வளோதான், அந்த ஓவியம் வரைகிறவன் பார்த்தா அவன் தற்கொலை பண்ணிக்குவான் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? என்கிட்ட ஒரு பேப்பர் கொடுத்து பிரபு நீங்கள் ஒரு டிராயிங் வரைஞ்சி கொடுங்க அப்படின்னா வேணாங்க அது வராது விட்டுருங்க அப்படிப்போம் இல்லையா? அது சிலருக்கு வந்து சில அனுகிரகம், பகவானுடைய அனுகிரகம் இருக்கும், சிலர் ஓவியம் நல்லா வரைவாங்க, சிலர் நல்லா பாடுவாங்க. இப்போ நல்லா பாடினா ஓடிடுவாங்க எழுந்திரிச்சு, ஐயோ இவர் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. சிலருக்கு சில ஆசீர்வாதம் இருக்கும் இறைவனுடைய கருணையினால். அப்போ சித்திரலேகா ரொம்ப அழகாக வரைவா. அப்போ உஷா சொன்னால், சரி நான் அவர் எப்படி இருக்காருன்னு சொல்கிறேன், அவர் கண்ணு வந்து தாமரை இதழ் மாதிரி இருந்தது, அழகான சுரு கூந்தல், மழைக்காலத்து மேகத்து ஒத்தனம் அப்படி சொல்ல சொல்ல வரைஞ்சி வரைஞ்சி கிருஷ்ணரை வரைந்தா. யாரு? சித்திரலேகா கிருஷ்ணரை வரைந்தா. கிருஷ்ணரை வரைஞ்சோடனே அவர் கொஞ்சம் வெக்கம் வந்துருச்சு. யாருக்கு? உஷாவுக்கு. ஆனால் இவர் இல்லை, இவர் போலதான் இருந்தார், இவர் இல்லை. சரி இப்போ திரும்பி சொல்லுண்ணா, திரும்பி வர்ணிக்கும் போது இனி ஒரு படி மேலே போய் வர்ணிச்சா உஷா. அப்போ இனி ஒருத்தர் வரைஞ்சா, அவரை பார்த்துன்னு இன்னும் கொஞ்சம் கூட வெக்கம் அதிகமாச்சு. இவர் மாறியே தான் இருந்தார், ஆனால் இவர் இல்லைன்னு. அது யாரு? பிரத்யும்னா, ருக்மிணியோடைய பையன் பிரத்யும்னா. கிருஷ்ணாவுக்கு ருக்மிணிக்கும் குழந்தை பிரத்யும்னா. பிரத்யும்னா பார்த்தோன்னே கொஞ்சம் கூட வெக்கம் அதிகமாயிடுச்சு. அதுக்கப்புறம் சொன்னா, இவரும் இல்லை ஆனால் இவர் கிட்டத்தட்ட இவரை போலதான் இருந்தார்னு. அப்போ இனி ஒரு தடவை கூட வரைகிறான். அவன் சொன்ன அடையாளம் வச்சு வரையும் போது இந்த தடவை கண்ணை மூடிக்கிட்டா, சீச்சி இவர் தான், ஐயோ கண்ணை மூடிண்டா வெக்கத்தினால் அனிருத்.
சோ அனிருத்தம் வரைந்த உடனே சந்திரலேகா சொன்னா இது யாருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க வந்து யோக சித்தி உள்ளவ. சித்திரலேகா வந்து வானத்துல பறந்து அசுரங்களுக்கெல்லாம் நிறைய சக்தி உண்டு, வானத்துல எல்லாம் பறப்பாங்க, அந்த மாதிரி யோகம் தவம் எல்லாம் பண்ணி யோக சித்தி. அப்ப சித்திரலேகா சொன்னா இவர் யாருன்னு தெரியுமா, இவர் வந்து கிருஷ்ணாவுடைய கொள்ளு பேர, கிருஷ்ணாவுடைய பேரன். கிருஷ்ணா கிருஷ்ணருடைய பையன் வந்து பிரத்யும்னா, பிரத்யும்னாக்கு ருக்மணிக்கு பிறந்த குழந்தை அனிருத்தம். அப்ப பாருங்க அனிருத்தனுடைய அழகு கிருஷ்ணர், சாரி கிருஷ்ணனுடைய அழகு அனிருத்தர், அப்படிதான் சொல்லணும். அப்ப அனிருத்தர் வந்து பேர குழந்தை, பேர குழந்தையும் கிருஷ்ணரும் ஒரே மாதிரி இருக்காங்க. ஏன் கிருஷ்ணருக்கு வயசாகல? அப்போ கிருஷ்ணா வந்து கிருஷ்ணாவுக்கு பேர குழந்தை இருக்கலாம், அப்போ எப்படி அவருக்கு 100 வயசுக்கு மேல இருக்கணும் இல்லையா? ஒருத்தருக்கு பேர குழந்தையெல்லாம் இருக்குன்னா அவருக்கு 100, பகவத்கீதையை சொல்லும்போது கிருஷ்ணாவுக்கு 120 வயசு. அப்ப கொள்ளு பேர எள்ளு பேர எல்லாம் கிருஷ்ணா, கிருஷ்ணாவுடைய பையன், பையனுடைய பையன், பையனுடைய பையன். ஆனா கிருஷ்ணர் எப்படி இருந்தாரு? நவயவனம். எஸ் கிருஷ்ணா நவயவனம், எப்பவுமே இளமையா இருக்காரு. அப்ப இத பார்த்த உடனே அவளுக்கு வெக்கம் வந்துருச்சு. அப்ப சொன்னா சரி நீ வா, அவங்க துவாரகையில் இருக்காரு, நம்ம ராத்திரி ஒரு ராத்திரியை தூக்கிட்டு வந்துடலாம். அப்போ ஒரு பறக்கும் விமானத்தில் போனாங்க உஷாவும் அனிருத்ராவும். உஷாவுடைய அந்த புறத்துலேருந்து போய் பறக்கும் விமானத்தில் போய் என்ன பண்ணாங்க, ராத்திரியோட ராத்திரி அனிருத்தரை கட்டலோடு தூக்கிட்டாங்க. காலையில் அனிருத் எந்திரிச்சு பார்த்தா அவர் உஷாவுடைய அந்த புறத்தில் இருக்கான். இன்னும் உஷாவும் ரொம்ப அழகான பொண்ணு, அவள் அழகில் மயங்கி போயிட்டார். அப்புறம் என்னாச்சு, ரெண்டு பேரும் காதல் பண்ணாங்க. அந்த புறத்தில் ஒரே ஆட்டம் பாட்டம், அப்படியே வேலைக்காரங்களாம் போனாங்க ராஜாட்ட போய். ஐயோ நாளைக்கு தெரிஞ்சு போனால் பிரச்சனை நமக்கு இல்லை வரும், எதுவும் சொல்லவே இல்லையே வேலைக்காரங்க. வேலைக்காரங்களாம் போனாங்க, ஓ ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர பானாசுர ராஜாவுக்கு ஜெய். என்னப்பா என்ன விஷயம், உங்க பொண்ணுடைய அந்த புறத்தில் யாரோ ஒரு வாலிபன் தங்கி இருக்காரு, வந்துருச்சு வேணே. அப்படியா, தெரியவே செய்யாதே. பானாசுரன் வராரு, வந்து பார்த்தா உஷாவும் அனிருத்தரும் ஊஞ்சலில் விளையாடிட்டு இருக்கேன். பானாசுரனுக்கு வந்தது கோபம், இவனை சிறைபிடிங்க, நாங்கள் பெரிய யுத்தம் நடந்தது. என்ன ஆச்சரியம், அந்த சின்ன பையன் 15-16 வயசு தான் இருக்கும், பானாசுரனுக்கு நிகராக சண்டை போட்டார். பானாசுரன் நினச்சார் ஒருவேளை நம்ம 6 கைக்கு வேலை வந்துருச்சோப்போ, ஆனால் இல்லை, கொஞ்ச நேரத்தில் அரெஸ்ட் பண்ணிட்டேன், கைது பண்ணிட்டேன், மாட்டின்றான். அனிருத்தரை கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க. அப்போ இப்போ என்ன, துவாரகையில் தேடுறாங்க, எங்கே அனிருத்த காணோம், துவாரக ஃபுல்லாக தேடுறாங்க அனிருத்த காணோம். கடைசியில் தெரிய வந்தது நாரத மகரிஷி வந்தார். நாரதர் தான் திரிலோக சஞ்சாரி, 3 உலகத்துக்கு போகிறவராச்சு. நாராயணா நாராயணன் பாடிண்டு அங்கே துவாரைகள் எல்லாம் தேடுறாங்க. யாரை தேடுறீங்க? அனிருத்த தேடுறோம். அனிருத்தில் பானாசுரன்லாம் சிறைப்பிடிச்சு வச்சுருக்கான். கோபம் வந்து எதுக்களுக்கு, என்ன தைரியம் இந்த பானாசுரனுக்கு. எல்லாம் கிருஷ்ணாட்ட வந்தாங்க, கிருஷ்ணா உங்கள் கொள்ளு பேர உங்கள் பேர குழந்தைய அனிருன்னு பிடிச்சி வச்சுருந்தான் பானாசுரன், பெரும் படை சைன்யங்களோட, கிருஷ்ணர் பலராமர் சாத்தியகி குதிரைங்க யானைங்க பெரும் சேனைகளோடு போனாங்க. பானாசுரனுக்கும் கிருஷ்ணருக்கும் பயங்கரமான யுத்தம் நடக்கு. அப்போ பெரும் யதுக்குடைய படை வந்து எல்லையற்றது. யது வம்சம்னாலே கிருஷ்ணாவுக்கு மொத்தம் எவ்வளவு ராணி, 16,100 ராணி, 108 ராணி. அந்த 16,108 ராணிக்கும் 10-10 குழந்தைங்க, அவங்களுக்கு 10-10 குழந்தைங்க, இப்படி அன்லிமிட்டெட். கிருஷ்ணர்னாலே அன்லிமிட்டெட் தான், கிருஷ்ணானாலே எல்லையற்றவர் தான். இமேஜின் பண்ணவே முடியாது நம்மளால், அச்சிந்திய சக்தி, அவருடைய எல்லையற்ற சக்தி. பெரும் யது சைன்யங்களோட வந்தாங்க பானாசுரனை தாக்குவதற்கு. அப்ப பானாசுரன் மகாதேவருக்கு, மகாதேவா நீ சொன்ன எனக்கு வாக்கு கொடுத்த இல்லையா, ஓடிவான. மகாதேவர் பானாசுரன் பக்கம் வந்துட்டார். மகாதேவர் கணபதி கார்த்திகேயா இங்க 3 பேர் பானாசுரன் பக்கம் இருக்காங்க. அந்த பக்கம் கிருஷ்ணர் பலராமர் சாத்தியகி, பெரும் யுத்தம். ஒரு கட்டத்துல கணபதியும் கார்த்திகேயனும் ஓடிடுவாங்க, அந்த அளவுக்கு அஸ்திரங்கள், பலராமருடைய அஸ்திரங்கள் தாங்க முடியாம மறைஞ்சிடுவாங்க. ஆனா மகாதேவர் யுத்த பூமி விட்டு போகல, எப்படி தன் பக்தனை விட்டு போக முடியும், வாக்கு கொடுத்துட்டாரு. பெரும் யுத்தம் நடந்தது. மகாதேவர் என்ன பண்ணாரு, ஊலி காலத்து அஸ்திரமான பசுபத அஸ்திரம் அது ஏவுனார் கிருஷ்ணர் மேல. கிருஷ்ணர் நாராயண அஸ்திரம் விட்டாரு. அந்த சிவ அஸ்திரம் வந்து பிரார்த்தனை பண்ணியது, எம்பெருமானே என்னை மன்னித்து விடுங்கள், உங்கள் முன்னாடி என்னால் செயல்பட முடியாது, நான் உங்கள் பாதங்களை சரணடைகிறேன். பசுபத அஸ்திரம் பகவானுடைய பாதத்தை சரணடைஞ்சிடுது. அப்புறம் என்ன பண்ணாரு கிருஷ்ணா, இந்த மகாதேவர் இருக்கிற வரைக்கும் பானாசுரனை நான் வந்து தண்டிக்க முடியாது, அவனை கொல்லணும். மகாதேவரை ஏதாவது பண்ணாதான் பானாசுரனுக்கும். இதுல தேவர்கள்லாம் வேற மேலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. என்ன ஒரு ஆச்சரியம், மகாதேவர் போய் கிருஷ்ணருக்கு எதிராக சண்டை போட்டுட்டு இருக்காருன்னு. என்னது இது, இப்படி என்ன நடக்குதுங்க? இந்திரா சந்திரா வருணா எல்லா தேவர்களும் அவங்கவுங்க பிரம்மதேவர் எல்லாம் வந்து வாகனத்துல வந்துட்டாங்க. அண்ணா வாகனத்துல, அப்புறம் ஐராவத யானை மேல உட்காந்துருக்கா இந்திரன். எல்லா தேவர்களும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. பெரும் யுத்தம் நடந்தது.
போய் போய் மகாதேவர் பகவானுக்கு எதிராக சண்டை போட்டுருக்காரு. என்ன பண்றது, பாமிஸ் பண்ணி வாக்கு கொடுத்துட்டாரு பானாசுரனுக்கு. பெரும் யுத்தம் நடந்தது. கிருஷ்ணர் பார்த்தாரு மகாதேவர் அவருடைய பக்தர் தான், ஆனா இப்ப பானாசுரனுக்கு வரம் கொடுத்ததுனால மாட்டின்றாரு. இப்போ சரி, இவர் இருக்கிற வரைக்கும் அவர் ஒன்னும் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணலாம், மகாதேவரை மயக்கக்கூடிய ஒரு அஸ்திரம் போட்டார் கிருஷ்ணா. வந்து மகாதேவரை மயக்கும் ஒரு அஸ்திரம் போட்டாரு. மகாதேவர் அப்படியே மயங்கிடுவார். மகாதேவர் ரதத்தில் அப்படியே மயங்கி விழுந்துட்டாரு. மகாதேவனை தள்ளி வச்சுட்டு கிருஷ்ணா நேராக பானாசுரன் நோக்கி போனார். பெரும் யுத்தம், 1000 கரத்திலிருந்து அஸ்திரங்களை மழையா பொழிகிறார் பானாசுரன். கிருஷ்ணா வந்து சாரங்கம் எடுத்துட்டார். கிருஷ்ணாவுடைய வில் வந்து சாரங்கபாணி எடுத்துட்டாரு. அதுல 4-8 அம்பு வச்சு விடும் போது எப்படி போகுது, ஒரு அம்பு 1000 அம்புகளா எக்ஸ்பேண்ட் ஆயிடு. 1, 4, 8, 16, 64, 108, 1008 அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகி போயிட்டு பானாசுரனுடைய அஸ்திரங்கள்லாம் பீஸ் பீஸ் ஆயிட்டு. பானாசுரன் அஸ்திரம் 1000 அவனுக்கு அப்பதான் புரிஞ்சு, இன்னைக்குதான் எனக்கு 1000 வேலை வந்திருக்கு. 1000 வேலை, 1000 இருந்து அஸ்திரம் போட்டாலும் கிருஷ்ணா எல்லாத்தையும் பீஸ் பீஸ் ஆக்கிட்டார். கடைசியில் கிருஷ்ணா என்ன பண்ணாரு, சுதர்சனை வச்சு 1000 பீஸ் பீஸ் ஆக்கினார். 2 கைதான் இருக்கு, 998 கையை வெட்டிட்டாரு. அடுத்த சுதர்சனம் உன் தலையத்தான் வெட்டும். அப்ப மகாதேவர் விழிச்சிட்டார். மகாதேவர் நினைவுக்கு வந்தனே பிரார்த்தனை செஞ்சார், எம்பெருமானே நீங்க வந்து இந்த பானாசுரன் யாரு, பானாசுரன் யாரு தெரியுமா, யாரோ தெரிஞ்சா நீங்க சாட் பாக்ஸ்ல. யாரு, காசியோட நண்பன், அதெல்லாம் இருக்கட்டும் அவங்க வம்சம். பானாசுரன் யாரு, யாரா தெரிஞ்சிருந்தா நீங்க சாட் பாக்ஸ்ல போடலாம். யாரெல்லாம் படிச்சிருக்கீங்க பாக்கலாம். பானாசுரா பலிமஹாராஜோடைய பேர குழந்தை, பலிமஹாராஜோடைய வம்சத்துல வர்றவர். அப்ப பலிமஹாராஜ் யாரு, பிரகலாதருடைய பேர குழந்தை. அப்ப பிரகலாதருக்கு என்ன வாக்கு கொடுத்தார் நரசிம்மர், உன் வம்சத்தில் உள்ளவங்க எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், அப்ப யாரையும் கொல்ல போறது இல்ல. அப்ப கிருஷ்ணா என்ன பண்ணாரு, பிரகலாதரையும் கொல்லல. பிரகலாதர் வந்து பெரும் பக்தர், நரசிம்மருடைய கருணையை பெற்றாரு. பலிமஹாராஜா வாமனருடைய கருணையை பெற்றாரு. இப்ப பானாசுரன் பகவான் கொடுத்த வாக்குப்படி, பலிமஹாராஜா அந்த வம்சத்துக்கு கொடுத்த வாக்குப்படி பானாசுரனை கொல்லாம விட்டார். 2 கையோட அவனுடைய அகங்காரத்தை உடைச்சார். அவன் அகங்காரத்தை பீஸ் பீஸ் ஆக்கி 2 கையோட விட்டார். என் பானாசுரன் என்ன பண்ணாரு, பகவான் பாதத்துல இருந்து சரணடைஞ்சு பிரார்த்தனை பண்ணாரு, எம்பெருமானே எனக்கு 1000 கை இருந்தனால கர்வம் இருந்தது, நீங்க அதை எல்லாம் போக்கிட்டீங்க. யஷ்யாகம் அனுக்கிரகணானி, யஷ்யாகம் அனுக்கிரகணானி ஹரே தத்தனம் சனை. பகவான் முதல்ல ஒருத்தருக்கு மேல அனுகிரகம் பண்றாருன்னா அவனுக்கு எது மேல அதிக பற்றுதல் இருக்கோ அதை எடுத்துடுவார், அவ்வளவுதான். அது வலிக்கும் வலிக்கும், ஐயோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கே பகவான் அதை எங்கிட்டது பறிச்சிட்டாரு அப்படின்னு வலிக்கும். ஆனா அது அனுகிரகம், அப்பதான் அவங்க பகவானை பூர்ணமாக சரணாகதி பண்ணுவாங்க. பலிமஹாராஜ் வந்து ஏமாத்தி 3 உலகத்தையும் பெற்றுக்கொண்டாரு இல்லையா. பலி என்ன பண்ணாரு, ஆத்ம நிவேதனம், சரணாகதி பண்ணிட்டார். அப்ப அந்த வம்சத்துல நீ யாரையும் கொல்ல மாட்டேன்னு பகவான் சொல்லியிருந்தாரு. அப்ப பானாசுரனை கொல்லாம விட்டாரு. பானாசுரன் மனம் திருந்தி உஷா அனுத்திர திருமணம், நீங்க எந்த திவ்ய தேசம், நாச்சியார் கோவில், கும்பகோணத்துல நாச்சியார் கோவில் இருக்கு, அங்க போனா இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அங்க பாக்கலாம். கிருஷ்ணா, பலராமர், அனிருத்தா, அப்புறம் கருடர், பிரத்யும்னா, எல்லாரும் அந்த ஆல்டர்ல இருப்பாங்க. பெரிய கோயில் அது. ஒரு தூண் பாத்தீங்கன்னா 4-5 பேர் சேர்ந்தாலும் பிடிக்க முடியாது, அவ்வளோ பெரிய தூண். பாத்துருக்கீங்களா, பிளாக் கலர்ல இருக்கு, பிளாக் ஸ்டோன், பெரிய தூண். நாச்சியார் கோயிலுக்கு உள்ள என்ட்ரு ஆன உடனே பெரிய பெரிய தூண் இருக்கும், பிரம்மாண்டமான கோயில். இங்க யாராவது போயிருந்தா நீங்க சாட் பாக்ஸ்ல போடலாம். நாச்சியார் கோயில் யாரெல்லாம் போயிருக்கீங்க கும்பகோணத்துல, போயிருந்தா நீங்க சாட் பாக்ஸ்ல எஸ்ன்னு போடுங்க, போயிருந்தா எஸ்ன்னு போடுங்க, போகாதவங்க நோன்னு போடுங்க. நம்ம கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறம் போகலாம். பெரிய பிரம்மாண்டமான அங்க வந்து என்ன, இன்னொரு விசேஷம் என்னன்னா, அங்க கல்கருடர் இருப்ப, கல்கருடர் சொன்னோடனே ஞாபகம் வந்துருச்சு, ரேவதி மாதாஜி போகலையாம். சரி நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கங்க போகலாம், ரேவதி மாதாஜி வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அங்க பாக்கணும்னு போகலாம். எல்லாரும் போ. கல்கருடர், கல்கருடருடைய சிறப்பு என்னன்னா, அந்த கோயில்ல முதல்ல கருடர் வந்து கருட சேவை நடக்கும்போது அந்த கருடரை வந்து அவ்வளோ ஈஸியாக தூக்கிட முடியாது. ஆனால் கருடருடைய கர்ப்ப கிரகத்திலேருந்து 2 பூஜாரி தான் தூக்குவாங்க. கர்ப்ப கிரகத்துக்கு உள்ளே இருக்கும்போது கருடரை 2 பூஜாரி தூக்குவாங்க.
கர்ப்ப கிரகத்தை விட்டு வெளியே வரும்போது கொஞ்சம் கனமாயிருவாரு, நாலு பேர் சேர்ந்து தூக்குவாங்க. இனி கொஞ்சம் வரும்போது எட்டு பேர், அப்புறம் பதினாறு பேர், 32 பேர் சேர்ந்தாதான் அவரை தூக்க முடியும் கருடாருவாரு. அதே மாதிரி கோயிலுக்குள்ள திரும்ப போகும்போது ரெண்டு பேர் தான் கர்ப்ப கிரகத்தில் கொண்டு போய் வைப்பாங்க. இது இன்றைக்கும் இது வந்து சும்மா கதையெல்லாம் விடல, இன்னைக்கு போனாலும் பார்க்கலாம் நீங்க. இந்த லீலை வந்து கருட ஆழ்வார் அங்கு பண்ணி கொண்டிருக்கிறார் பகவானுடைய அனுகிரகத்தினால. இன்னைக்கு போனாலும் இந்த கருட யாருங்க, யாரு போயிருக்காங்க மாதாஜி, நீங்க யாருன்னு சொன்னா தான் எனக்கு தெரியும் யாரு உங்க பேரு. லக்ஷ்மி மாதாஜி போயிருக்காங்களா, ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாம் எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க கருட பகவான்ட்டு, நாச்சியார் கோயில். அப்போ அந்த மாதிரி அதிசயம், இந்த அதிசயம் இது வந்து சும்மா ஒரு கதையெல்லாம் உடல, நம்ம டைம் பாஸ்க்காக இப்ப இதை பேசல, இது உண்மையாலுமே இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த லீலை வந்து இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. கருடரை வெளியில கொண்டு வரும்போது ரெண்டு பேர் தான் எடுத்துட்டு வருவாங்க, அழைச்சிட்டு வருவாங்க. அப்புறம் அப்படியே கூடி 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 16 பேர், 32 பேர் சேர்ந்தது கருடரை தூக்கி தோல்ல வைக்க முடியும். அதே மாதிரி உள்ள போகும்போது ரெண்டே பேர் கொண்டு போய் உள்ள கருடரை அமர வச்சிருவாங்க. ஒரு நம்முடைய சிந்தனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு லீலை, அமானுஷ்யமான சக்தி பகவானும் அவருடைய பக்தர்களுக்கும். என்ன பேசிட்டு இருந்தோம், இங்க போயிட்டோமே. அந்த பானாசுரனுடைய அந்த லீலை இருக்கு இல்லையா, உஷா அனிருத்தர் கல்யாணம், கும்பகோணமே கல்யாண சேத்திரம் தான், திருக்கல்யாணம். எங்க கோயில்ல போனாலும் கல்யாணத்தை பத்தி கதை இருக்கு கும்பகோணத்துல. ஆறாமுத சேத்திரம், அதாவது என்ன பேசணும் ஒரு பேரு, சாரங்கபாணி. கும்பகோணம் கல்யாண சேத்திரம், நிறைய பகவானுடைய கல்யாணம் திருக்கல்யாணம் நடந்த ஒரு அற்புதமான சேத்திரம். உப்புளியப்பர், நாச்சியார் கோவில், தென் திருச்சேரை, திருக்கண்ணமங்கை, திருக்கண்ணபுரம், அழகழகான கோயில்கள் எல்லாம். அப்போ பானாசுரனுடைய பானாசுரனுக்கு தக்க பாடம் போட்டினாரு பகவான். அப்போ பானாசுரன் தன் தவறை உணர்ந்து உஷாவை அனிருத்தருக்கு மேரேஜ் பண்ணார். இது வந்து தமோ குண வழிபாடு. என்ன ஆயிடுச்சு, அவருக்கு தேவதை மேல உள்ள பற்றுதலால அவங்கள மகாதேவரை பிரார்த்தனை பண்ணி வரம் பெற்றுக் கொண்டார். இது போலதான் மிருகாசுரனும், மிருகாசுரன் என்ன பண்ணாரு, நான் யார் தலையில கை வைக்கணும் தலை வெடிச்சுடணும்னு இல்லையா வரம் கொடுத்துட்டார் மகாதேவர். இஸ் பவுண்ட் டு கிவ் தட் பூன். மகாதேவர் என்னன்னா, மகாதேவருக்கு இஷ்டம் இல்லைனாலும் அவங்க வழிபாடு பண்ணிட்டு கட்டாயமா கொடுத்துருணுங்கிற நிலைமை ஆயிடும், நிர்பந்தம் ஆயிடுறாரு. அப்போ மகாதேவர் வரம் கொடுத்தாரு, சரி மிருகாசுரா நீ யார் தலையில கை வைக்குமோ தலை வெடிச்சிடணும். தென் அடுத்தது பக்கத்துல பார்வதி பார்த்தாங்க, பார்வதி அழகா இருக்காங்களே, அப்ப பார்வதி எனக்கு வேணா யார் இடைஞ்சலா இருக்கா, மகாதேவர். அப்ப மகாதேவர் தலையில கையை வச்சா அவர் வெடிச்சிடுவாரு, தென் பார்வதி நானும் போய்க்கலாம் இல்லையா. இதனால என்னாச்சு, மகாதேவர் ஓட்டம் பிடிக்க வேண்டி இருந்தது. நாகர்கோயில வந்து சிவாலய ஓட்டம்னு போவாங்க, 9 கோயில், அதாவது திருவட்டாறு ஒரு அற்புதமான திவ்ய தேசம். அந்த திருவட்டாரை சுத்தியும் சிவாலயங்கள் இருக்கும், ஒரு ஒரு சிவாலயம். அந்த மாதிரி சிவபெருமான் ஓட ஆரம்பிச்சார். இன்னைக்கு வருஷம் ஓடுவாங்க நாகர்கோயில் சிவாலய ஓட்டம். கோவிந்தா கோபாலா, கோவிந்தா கோபாலான்னு பிரார்த்தனை செய்துட்டே ஓடுவாங்க. கோவிந்தா கோபாலா, கோவிந்தா கோபாலான்னு பாடிக்கிட்டே போவாங்க வழிநடுக. அப்போ மகாதேவரை வந்து பகவான் ரக்ஷனை காத்து காப்பாற்றினார். எப்படி, வைகுந்தத்திலிருந்து வெளியில் வந்தார் ஒரு சின்ன பிராமண குழந்தை ரூபத்தில், பாமண மூர்த்தியை மாதிரி வந்தார். வந்து மிருகாசுரன்ட்டு சொன்னார், யாரை தேடி போகிற நீ, இந்த மகாதேவர் எனக்கு வரம் கொடுத்து ஏமாத்திட்டான், நீ ஏன் மகாதேவரை போய் நம்புற, அவரே என்ன பண்ணுறா, அவருக்கு நினைவே கிடையாது. எதையாவது வந்து நினச்சிக்கிட்டு உடம்புல சாம்பல்லாம் பூசிக்கிட்டு ஒரு பைத்திய ஒரு பித்து பிடிச்ச மாதிரி இருப்பார், அவர் கொடுத்த வரம்லாம் பழிக்கவா போகுது. இந்த குழந்தையோடைய அழகான பேச்சு கேட்டு அவன் மயங்கி போனான். ஆமாம்மா, நீ வேணா பரிச்சு பண்ணி பாரு, உன் தலையில கையை வையனர், உன் தலையில கை வச்சு பாருன. மிருகாசுரன் என்ன பண்ணான், தலையில கை வச்சா தலை வெடிச்சு சதறி தன் மகாதேவர் பகவானால் காப்பாற்றப்பட்டார். அப்போ தமோ குணத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி அசுர குணத்தில் போய் வரம் வாங்குவாங்க. இந்த மாதிரி எனக்கு பௌதிகமான சுகம் வேணும், பௌதிக வசதி அடையணும், அந்த மாதிரி பிரார்த்தனை, அதுக்கான பிரார்த்தனைகளை செய்யறது. அப்போ பகவான்கிட்ட கூட தமோ குணத்தில் இருக்கிறவங்க வந்து பிரார்த்தனை பண்ணுவாங்க. எப்போ வருவாங்க, அவங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கும்போது வருவாங்க, ஏதாவது பௌதிக தேவை இருக்கும்போது பிரார்த்தனை பண்ணுவாங்க. அப்புறம் ஹரே கிருஷ்ணா பை பை டாட்டா சொல்லிடுவாங்க. இது தமோ குண வழிபா. ராஜோ குணத்தில் உள்ளவங்களுக்கு என்ன பிரார்த்தனை பண்ணுறாங்க, எனக்கு வந்து பௌதிகமான விஷயங்களில், வீடு நிலம் சொத்து காரு பங்களா, ஆடம்பரமான வாழ்க்கை, பெயர் புகழ் பதவி, கிருஷ்ணனுக்கு நல்ல பதவி வரணும், பேர் வேணும், புகழ் வேணும், இது ரஜோகுண பிரார்த்தனை. சாத்விகமான குணத்தில் இருக்கிறவங்க, கிருஷ்ணா நான் உங்களுக்கு பக்தி செய்யணும், உங்களுடைய பக்தனாக இருக்கணும், எனக்கு வந்து அங்கே ஒன்றும் பெரிய கண்டிஷன் கிடையாது, பட் ஆல்மோஸ்ட் சம் சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். என்ன மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கும், எனக்கு கஷ்டம் வரக்கூடாது,
துன்பம் வரக்கூடாது, எனக்கு வந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கை வேணும், இதெல்லாம் பிரார்த்தனை பண்ணுவாங்க. இது கிருஷ்ணர் இதை ஏத்துக்கிறார். சரி பரவாயில்ல, இவங்க நல்லவங்க தான் இல்லையா? நாலு விதமா நல்லவங்க சொல்றாரு கிருஷ்ணர் பகவத்கீதையில. யாருல அது? சதுர்விதா, சதுர்னா நாலு. சதுர்விதா பஜதேமாம் ஜனா சுக்ருதினோ அர்ஜுனா. சுக்ருதினா நல்லவங்க. நாலு விதமா நல்லவங்க யாரெல்லாம்? ஆர்த்தோ, ஜிக்யாசு, அர்த்தார்த்தி, ஞானி. ஆர்த்தோ அப்படின்னா வறுமையில கஷ்டப்படுறவங்க. கஷ்டம் மேல கஷ்டம் வந்து பகவான்கிட்ட கையை தூக்கிட்டாங்க, இதுக்கு மேல என்னால முடியாது, கிருஷ்ணா என்னை காப்பாத்துங்க அப்படின்னு வந்துருவாங்க கோயிலுக்கு. அப்ப இவங்களும் பிரார்த்தனை பண்றாங்க கோயிலில் வந்து, எங்க கஷ்டம் போயிடணும், கிருஷ்ணா எனக்கு கஷ்டமே வேண்டாம். சிலப்போ அந்த பிரார்த்தனை எங்க போய் முடியும்னா, எனக்கு செல்வம் இல்லைனாலும் பரவாயில்ல, நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை கொடுத்துருங்க, அப்படியாவது நோய் நொடி இல்லாம வாழணும், எங்க பிள்ளைகளுக்கு நோய் நொடி கொரோனாலாம் வந்துடக்கூடாது, அப்படியாவது பிரார்த்தனை பண்றாங்க இல்லையா? அப்போ பகவானை ஏற்றுக்கிறாங்க, பகவானை ஏற்றுக்கொள்றாங்க. ஆனா இந்த பிரார்த்தனையில ஒரு நோக்கம் இருக்கு, உள்நோக்கம் இருக்கு, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா இது அசுரத்தன்மையான பிரார்த்தனை இல்லை. அசுர குணத்தினுடைய பிரார்த்தனை என்னது? புலன்பும் தான் பிரதானமா இருக்கு. தீவிர குணத்துல வந்து பதவி அடையணும், புகழ் அடையணும்னு. சாத்வீகமான குணத்துல இருக்கிறவங்க என்ன பிரார்த்தனை பண்றாங்க? எங்களுக்கு கஷ்டம் நஷ்டம் இல்லாம இருந்தா போதும், பெருசா நான் ஒன்றும் கேட்கல, கிருஷ்ணா எனக்கு வீடு வேணும், கார் எதுவுமே கேட்கல, இருக்கிறத வச்சு நான் திருப்தியா வாழணும், இது போ இப்படியே போதும். இது வந்து சாத்வீகமான பிரார்த்தனை. ஆர்த்தோ ஜிக்யாசு, கேள்வி கேட்கறது, எனக்கே வயசாகுது, எனக்கே நோய் வருது, நான் ஏன் இறந்து போறேன், நான் பிறவா நிலை அடையும், பகவானுடைய திருப்பாதத்துல போய் அடையணும், முக்தி அடைஞ்சிடணும், எனக்கு இந்த மறுபிறவே வேண்டாம், பிறப்பே வேண்டாம், பிறப்பு இறப்பு வேண்டாம், கிருஷ்ணா என்னை வந்து எப்படியாவது உங்க பாதத்துல அழைச்சுக்கோங்க அப்படின்னு கேள்வி கேள்வி மேல கேள்வி கேட்டு, ஏன் இப்படி நடக்குது, ஏன் கொரோனா வந்தது? ஒரு பக்தர் வந்து கேட்டாரு, பிரபு நீங்கெல்லாம் கிருஷ்ண பக்தி பண்ணுங்க, ஏன் கொரோனா வந்துச்சுன்னு கேட்குறாங்க. பகவான் நினச்சா கொரோனா வராமல் பண்ணியிருக்கலாமே அப்படிலாம் சொல்கிறாங்க. உங்கள் பக்தர்கள் கூட நிறைய பேருக்கு கொரோனா வந்ததுன்னு சொல்கிறாங்க. அதுதான் ஜட உலகம். ஜட உலகத்தில் வந்து அதோட சட்டத்திட்டத்துக்கு எல்லாரும் கட்டுப்பட்டவங்க தான். இயற்கையினுடைய சட்டத்தை யாரும் ஜெயிக்க முடியாது, பகவானுடைய அனுகிரகம் இல்லாமல். நம்ம இயற்கையின் சட்டத்தில் இருக்கோம், இயற்கையின் சட்டத்தில் வந்துட்டால் தண்டனை அனுபவிச்சுதாகணும். பகவானுடைய சட்டம் கருணை. அப்போ பகவான் என்ன பண்ணிடுறாரு, நம்ம இயற்கையிலேருந்து நம்மளை காப்பா. பக்தனுக்கு வந்து தற்காலிகமான கஷ்டம் தான். அப்போ பக்குவம் இல்லாத பக்தர் எப்படி நினச்சிக்கிறாங்க, ஓ எனக்கே எப்படி ஆச்சு, நான் பிரார்த்தனை பண்ணினேன், கிருஷ்ணனை கையை என்னை கை விட்டுட்டாரு அப்படின்னு நினைக்கிறது பக்தியில் பக்குவம் இல்லாதவங்க. அப்போ ஆர்த்தோ ஜிக்யாசு, கேள்வி கேட்குறவங்க. அப்புறம் அர்த்தார்த்தி, பொருளாதாரம் வேணும். தென் ஞானி, ஞானிங்கிறவங்க என்ன விரும்புவாங்க, முக்தியை விரும்புகிறவங்க ஞானி. இவங்க நல்லவங்க தான், கிருஷ்ணா இவங்க நல்லவங்கிறாங்க. காரணம் இவங்க கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை செய்கிறாங்க. ஆனால் உத்தமமான பிரார்த்தனை என்ன அப்படின்னா, எது உத்தமமான பக்தி? உத்தமமான பக்தி, உத்தமமான பிரார்த்தனைங்கிறது எது? அந்த தூய பக்திங்கிறது என்னது? எந்த மாதிரி பிரார்த்தனை செய்யணும் அப்போ? அப்போது நான் வந்து கிருஷ்ணாட்ட புலன்பத்துக்காக பிரார்த்தனை செய்யக்கூடாது, கிருஷ்ணருக்காக, கிருஷ்ணரை வந்து கிருஷ்ணர்கிட்ட போய் நான் வந்து பௌதிக தேவைக்காக பிரார்த்தனை பண்ணக்கூடாது, ஈவன் எனக்கு வந்து கஷ்டம் வர வேண்டாம், நோய் வர வேண்டாம் கூட பிரார்த்தனை பண்ண வேண்டாம். அப்போ தூய்மையான பிரார்த்தனை எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம? அப்ப யாரு சொல்லி கொடுக்கறா தூய்மையான பிரார்த்தனை? குந்தி தேவியோடைய பிரார்த்தனை. குந்தி தேவி, சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்லி கொடுக்கிறாரு, எனக்கு நான் தனம், நான் ஜனம், நான் சுந்தரி, கவிதாம்பா, ஜெகதீஷ காமையே, மம ஜென்மனி ஜென்மனீஸ்வரே, பவதார் பக்தி ரகித்து. சைத்தன்ய மாப்பு எப்படி பிரார்த்தனை பண்றாரு, பிறவி வேண்டான்னு கூட சொல்லல. இப்ப நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம், போதும் இனி ஒரு பிறவி வேண்டாம், இந்த மாதிரி பிள்ளைகள் கிடைச்சது சந்தோஷம், இந்த மாதிரி கணவர் வந்தது சந்தோஷம், போதும் 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 ஆயிடுச்சு, இந்த பிறவியே போதும் ஆயிடுச்சு. அப்ப நம்ம கிருஷ்ணா என்ன பிரார்த்தனை பண்றோம், கிருஷ்ணா இனி ஒரு பிறவி எனக்கு கொடுத்துறாதுன்னு. அப்படியே கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல கொண்டு வந்துடாது, அப்படியே கொண்டு வந்தாலும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வேண்டாம் இல்லையா? இப்படிதான் நம்ம அனுபவம் எல்லாருக்கும். பெரும்பாலானவங்க, ஒரு சிலருக்கு தான் நல்ல பிள்ளைங்க நல்ல கணவர் எல்லாம் அமையுது, அது உங்க கர்மா பொறுத்து. அப்ப என்ன நடந்தது, பெரும்பாலும் நம்ம பிரார்த்தனை என்னது, இனி ஒரு பிறவி எடுக்கக்கூடாது. ஆனா சைதன்யம் அப்புறம் என்ன சொல்லித்தராரு, நான் தனம், எனக்கு பணம் வேண்டாம். நம்ம யாராவது சொல்லுவோமா கோயில்ல வந்து, கிருஷ்ணா எனக்கு பணம் கொடுக்காதீங்க, நான் தனம், நான் ஜனம், என்னை யாரும் எனக்கு என்னை பின்பற்றவங்களும் யாரும் வேண்டாம், நாங்கள் எல்லாம் உங்களை ஃபாலோ பண்றேங்க அப்படிங்கிறவங்களும் வேண்டாம். சரி வேற உனக்கு தனமும் வேண்டாம், உனக்கு ஜனம் வேண்டாம், வேற என்ன வேண்டாம், நான் தனம், நான் ஜனம், நான் சுந்தரி, அழகான பொண்ணு வேண்டாம். இது யாராவது சொன்னா இந்த உலகத்துல நீங்க எல்லாம் பொழைக்க தெரியாதவங்கன்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்துல யாராவது
யார்ட்டையாவது போய் நீங்க கிருஷ்ணர்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணீங்க, கிருஷ்ணர்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணுங்க, எனக்கு சாமி எனக்கு பணம் வேண்டாம், எனக்கு பேர் வேண்டாம், புகழ் வேண்டாம், எனக்கு வந்து அழகான பொண்ணுக வேண்டாம். அப்ப நீங்க ஏங்க இந்த உலகத்துல இருக்கீங்க பாரு, உங்களுக்கு இந்த உலகத்துல அப்படி என்ன, நீங்க நீங்க வாழ்றதே அவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வாழ்றதே அர்த்தம் இல்லை. ஏன்னா நீங்க எதுவுமே வேணாங்கிறீங்க, அவங்க கேட்கறதெல்லாம் இதுதான் இல்லையா, இந்த ஜட உலகத்துல கேட்கறதுல என்னது, எனக்கு தனம் வேணும், ஜனம் வேணும், புகழ் வேணும், பேர் வேணும், இதுதானே கேட்கறாங்க. இது வேணாங்கிறீங்களே நீங்க, அப்ப நீங்க வாழ்றதுக்கே லாய்க்கு இல்லாதவங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா சைதன் மாப்பி என்ன சொல்லி தராரு, எனக்கு பிறவி கூட வேணான்னு சொல்லல. ஞானிகள் என்ன சொல்றாங்க, எனக்கு பிறவி வேணா, நான் பிரம்மத்தோடு ஒன்றாயிடணும், நான் முக்தி அடைஞ்சிடணும். ஆனா சைதன்ய மாப்பி என்ன சொல்லி தராரு, மம்ம ஜென்மணி ஜென்மணீஸ்வரே பவதார் பக்தி அகைதுகின்னு என்னது, கலப்படம் இல்லாத பக்தி, கலங்கம் இல்லாத பக்தி, அகைதுகி அப்ரதிகதா, அகைதுகி பக்தி. அப்போ சைதன்ய மாப்பி என்ன சொல்லி தராரு, நா தனம் நா ஜனம் நா சுந்தரீம் கவிதாம்பா ஜெகதீஷ காமையே மம ஜென்மனி ஜென்மனீஸ்வரே பவதார் பக்தி ரகை துகி, எனக்கு எவ்வளவு பிறவி கொடுத்தாலும் பரவாயில்லை கிருஷ்ணா, பக்தியை கொடுத்து விடுங்கள், கலங்கம் இல்லா பக்தியை கொடுத்து விடுங்கள், கலங்கம் இல்லா பக்தி. அது அவ்வளவு சொல்லுமா பகவான் தரமாட்டார். கிருஷ்ணா முக்தி தந்துருவாரு, செல்வம் கொடுத்துருவாரு, பேர் புகழ்லாம் கூட கொடுத்துருவாரு, பதவி கேட்டா அதுவும் கொடுத்துருவாரு, தூய்மையான பக்தி கொடுக்க மாட்டார். ஏன், தூய்மையான பக்தி கிருஷ்ணா ஒருத்தர் கொடுக்கிறார்னா, கிருஷ்ணா தன்னையே அந்த பக்தரிடம் ஒப்படைத்து விடுகிறார். பலி மகாராஷ்டிரம் ஒப்படைச்சிட்டாரு, பாண்டவர்கள்ட்ட ஒப்படைச்சிட்டாரு, யசோதா மாட்ட ஒப்படைச்சிட்டாரு, குந்தி தேவிட்ட ஒப்படைச்சிட்டாரு. அப்ப தட் மீன் அதோட அர்த்தம் என்னது, நம் கலங்கமில்லா பக்தியை கேட்கறோம்னா பகவானை நம்ம வாங்க போறோம்னு அர்த்தம், பகவானை எடுத்துக்க போறோம், பகவான் தன்னை ஒப்படைக்க போறாரு. அப்ப அதுதான் உயர்ந்தது. அதனால நம்ம ஆச்சாரியர் என்ன சொல்லித்தராங்க, பகவான் கிருஷ்ணரே சைதன்ய மகாபிரபு வந்து கலங்கமில்லா பக்தி, அந்யாபிலாஷதா சூன்யம் ஞான கர்மா அனாவிரதம் அனுகூலேன கிருஷ்ணானுசீலனம் பக்தி ருத்தமா. அந்யாபிலாஷம், எந்த ஒரு ஆசையும் இல்லை, எந்த ஒரு உள்நோக்கம் இல்லை, அந்த பக்தியில எந்த ஒரு உள்நோக்கம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை, வெறுமனே குருவையும் கிருஷ்ணரையும் சந்தோஷப்படுத்தணும் அவ்வளவுதான். நான் சேவை செஞ்ச எதுக்குங்க சேவை பண்ணீங்க, என் குருவையும் கிருஷ்ணரையும் திருப்திப்படுத்திருக்கா, வேற எந்த ஒரு உள்நோக்கம் இல்லை, வேறதா இருக்கா, ஒரு நோக்கம் இல்லை. இதுதான் அனநிய பக்தி. அனநிய அந்யாபிலாஷ், அந்யாபிலாஷ், அபிலாஷ்ன்னு ஆசை, துளி கூட ஆசை இல்லை. நீங்க எதுக்குங்க கிருஷ்ணருக்கு சேவை பண்ணீங்க, எனக்கு கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும், என் குருவுக்கு நான் சேவை பண்ணணும், அதுக்காக செஞ்ச பிரபுபாத இயக்கத்துக்கு சேவை, வேற எந்த ஒரு உள்நோக்கம் இல்லை. அவங்க சேவை பண்றது என் கடமை, நான் பகவானுடைய சேவகனுடைய சேவகனுடைய, அப்ப சேவை செய்வது என்னுடைய கடமை. அப்ப இதுல என்ன உள்நோக்கம் இருக்கு, எந்த ஒரு உள்நோக்கம் இல்லை. ஹனுமானுடைய சேவையில் எந்த ஒரு உள்நோக்கம் இல்லை, லக்ஷ்மனுடைய சேவையில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. இன்னைக்கு காலையில் படித்தோம் லக்ஷ்மணா, ஊர்மிளா, சீதா மாதா, பரதன், இவங்களுடைய சேவையில் எந்த ஒரு உள்நோக்கம் கிடையாது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. அந்யாபிலாஷ், ஞான கர்மா அனாவிரதம், இந்த சேவை பண்ணால் எனக்கு முக்தி கிடைச்சிரும், இந்த சேவை பண்ணால் நான் உயர்ந்த இடத்துக்கு போயிடுவேன், அதுவும் அந்த இதுவும் கிடையாது. ஞான கர்மா, கர்மம், எனக்கு புண்ணிய கர்மம், எனக்கு புண்ணியம் கிடைக்கும், கிருஷ்ணருக்கு சேவை பண்ணால் எனக்கு புண்ணியம், அந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அனுகூலேன, கிருஷ்ணருக்கு அனுகூலமாக கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்தணும், கிருஷ்ணா அனுசீலனம், ஆச்சாரியனுடைய வழிகாட்டுதல பக்தி, அதுதான் உத்தமமான பக்தி. அப்ப இதுதான் பிரார்த்தனை. சைத்தன்ய மகாபிரபு, ரூப கோஸ்வாமி இவங்க எல்லாம் சொல்லி கொடுக்கறாங்க. அப்ப பாகவதத்துல நிறைய பிரார்த்தனை இருக்கு, குந்தி தேவியுடைய பிரார்த்தனை தான் அதுல தலையாய பிரார்த்தனை. குந்தி தேவி என்ன பிரார்த்தனை பண்றாங்க, முதல்ல கஷ்டத்தை எல்லாம் லிஸ்ட் போட்டாங்க, அதை கேட்டாலே நமக்கு கண்ணில் கண்ணி வருது. குந்தி தேவி பார்த்த கஷ்டத்தை லிஸ்ட் போட்டு சொன்னாங்க, அதை கேட்டா இப்படியும் ஒரு பொண்ணு கிருஷ்ண பக்தியில் இருந்திருக்காங்களா அப்படிங்கிற சந்தேகம் தான் முதல்ல. குந்தி தேவி பட்ட கஷ்டத்தை கேட்கும் போது ஆறு விதமான கஷ்டம் அது, அந்த ஆறு கஷ்டமும் வந்து கொடூரமான பாவிகள் செய்யக்கூடியது. ஆத தாயினா, ஆத தாயினா கொடூரமான பாவி, என்ன பண்ணாங்க, விஷ வச்சு கொல்ல பார்த்தாங்க, வீட்டுக்கு தீ வச்சாங்க, சொத்து நிலத்தையெல்லாம் அபகரிச்சிட்டாங்க, அப்புறம் சபையில வந்து அவமானப்படுத்தினாங்க, பெண் என்றும் பாராமல் திரௌபதி அவமானப்படுத்தினாங்க. விஷயான் மகாக்னி புருஷாத தர்ஷனாத் அசத் சபாய வனவாச கிருஷ்ணத, காட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. நான் ஒரு நாள் நீங்க உங்களுக்கு சொந்த வீடு இருக்கு, நான் ஒரு நாள் வீட்டுக்கு வந்தேன், பிடிச்சி கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிட்டேன், என்ன பண்ணுவீங்க, தூக்கி போட்டு மிதிச்சிட மாட்டீங்க, நீ சும்மா விட்டுருவீங்களா என்ன. பாண்டவர்களை வனவாசத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க, நீங்க தூங்கிட்டு இருக்கும் போது உங்க வீட்டுக்கு ஊரை மேல நான் தீய வச்சுட்டேன், சும்மா இருப்பீங்க, வீட்டுக்கு ஊரைக்கு தீ வைக்கிறது, அடுத்தவங்க சொத்தை அபகரிக்கிறது, நிலத்தை அபகரிச்சு உடமையை பறித்து எல்லாம், இது கொடூரமான பாவம்.
அந்த கொடூர பாவம் செய்ததெல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டுட்டு அதை திரும்பி வேற வரணும்னு கேட்டாங்க. நம்ம கேப்போமா, அடே அப்பா வந்த வரைக்கும் நான் இது எல்லாம் நம்ம வாழ்க்கையில நடந்திருந்தா கிருஷ்ணருக்கு ஒரு சல்யூட், பிரபுபாதுக்கு ஒரு சல்யூட் அடிச்சுட்டு ஓடிருப்போம். எனக்கு இஸ்கான் வேண்டாம், பிரபுபாதர் வேண்டாம், கிருஷ்ணர் வேண்டாம், ஆளை விடுங்கப்பான்னு ஓடிடும். விட்டா போதுன்னு ஓடிடும். ஒரே ஓட்டம், திரும்பி கூட பார்க்க மாட்டோம். ஆனா குந்தி தேவி என்ன பிரார்த்தனை பண்ணாங்க, அதெல்லாம் திரும்பி கூட வரணும். மிருதே மிருதே அநேக மகா திரௌணி அஸ்திரம், திரௌணியோட அஸ்திரம். என்ன என்ன தப்பு பண்ணது வயிற்றுல இருந்த சிசு? சரி விடுங்க, உங்களுக்கு பாண்டவர் மேல பகமே பொறாமை. ஆனா அந்த வயிற்றுல உள்ள குழந்தை என்னப்பா தப்பு பண்ணுச்சு? அதனுடைய கருவுல வந்து உத்தரையுடைய கருவுல அஸ்திரம் போட்டான், பிரம்மாஸ்திரம் போட்டான் அஸ்வத்தாமன். எவ்வளவு கொடூரமான குணம் படுத்து, பெரும் பாவியவன் அஸ்வத்தாமன் வந்து அவ்வளவு கொடூர குணம் படைச்சவன். அப்ப திரௌபதி என்ன சொன்னாங்க, அவனை விட்டுடுங்க. நம்ம சொல்லுவோமா, வெடிச்சு வச்சு அவன் தலையை எடுத்துட மாட்டோம் இல்லையா? அவ்வளவுதான், தலை எடுத்துருவோம். நம்ம பசங்களை திட்டினாலே நமக்கு கோபம் வருது. இதுல அவன் கொன்னே போட்டான், கண்ட திட்டமா வெட்டி எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டான். சாம்பல் கூட மிஞ்சல, அவங்களுக்கு பீஸ் பீஸ் ஆக்கிட்டான். கண்ட திட்டமா வெட்டி ராத்திரியோட ராத்திரியா கண்ட திட்டமா வெட்டி எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டான். பாண்டவருடைய பசங்க 5 பேர், யார் அஸ்வத்தாம. இதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து நடந்து கூட குந்தி தேவி கிருஷ்ண பக்தி விட்டு போகல இல்லையா? குந்தி தேவி என்ன பண்ணாங்க, இதெல்லாம் நடந்தது. விஷயான் மகாக்னி புருஷாத தர்சனாத் அசத் சபாய வனவாச கிருஷ்ண மிருதே மிருதே. ஆனா இந்த மாதிரி திரௌணி அஸ்திரம் பெரும் துன்பத்துக்கு ஆளானாங்க. அதெல்லாம் திரும்ப திரும்ப வரட்டும்ங்கிறாங்க. வரட்டும், என்ன நாள் வரட்டும், நான் ஏ தயாரா இருக்கேன். என்ன சொன்னாங்க, விபத சந்துதாஸ்தா தத்ர தத்ர ஜெகத்குரு பவதோ தர்சனம் ஆச்சியாத் அப்புனர்பாவ தர்சனம். கிருஷ்ணா, அந்த கஷ்டமெல்லாம் எனக்கு வரும்போது என் மனது இயல்பாக உங்களை நினைக்கிறது. எப்ப என் மனது உங்களை தியானிக்குதோ, உங்களை நினைக்குதோ, அப்ப எனக்கு நீ மறுபிறவி கிடையாது, இந்த பிறவியோட போயிடுது. இந்த கஷ்டமெல்லாம் இந்த பிறவியோட போயிடுது. இதுதான் பிரார்த்தனை. அப்ப குந்தி தேவி பட்ட கஷ்டம்லாம் நம்ம வாழ்க்கையில 1% கூட இதுவரைக்கும் படலை இல்லையா? 1% கூட இல்லை. அப்படி இருக்கும்போது குந்தி தேவி என்ன பிரார்த்தனை பண்ணாங்க, அந்த கஷ்டங்கள்லாம் திரும்பி வரட்டும், அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு துளி கூட கிருஷ்ணர் மேல வந்து கோவப்படலை. கிருஷ்ணா, நீ எங்க கூட இருந்து எங்களுக்கு இப்படியெல்லாம் நடக்குதே, ஏன் அப்படின்னு அவங்க வந்து கிருஷ்ணர்கிட்ட போய் சண்டை போடலை. நம்மளா இருந்தா கிருஷ்ணரை பிடிச்சி ஒரு வழி ஆக்கியிருப்போம். கோயிலில் வந்து விக்கிரகத்துக்கு முன்னாடி, கிருஷ்ணா ஜெகநாதா உனக்கு நான் அந்த சப்பன் போகெல்லாம் பண்ணி கொடுத்தனே, அன்னைக்கு 56 வயதான ஐட்டம் உனக்கு பண்ணி கொடுத்தேன், எனக்கு இப்படிதான் நீ பண்ணுவியா? 56 வயதான பதார்த்தம் கோயிலில் வந்து கேட்டாங்க, ராப்பகலாம் உட்காந்து பண்ணனா, என்னை இப்படி ஆக்கிட்டே நீ ஜெகநாதர் முன்னாடி வந்து இவ்வளவுதான் நம்முடைய சரணாகதி. அப்ப குந்தி தேவியோடைய பிரார்த்தனை இதெல்லாம் நம்ம திரும்ப திரும்ப படிக்கணும். அப்பதான் நம்மளும் வந்து பிரார்த்தனைகள் இப்படிதான் செலுத்த வேண்டும். அம்பரீஷருடைய பிரார்த்தனை, அம்பரீஷர் எப்படி பிரார்த்தனை பண்ணாரு, யாரு வந்து அவரை கொல்ல நினைச்சாரோ அவர் வந்து அம்பரீஷர் காலில் வளர்றார் துர்வாசர். இப்போ சுதர்சன் துரத்திட்டு வந்தது, அம்பரீஷருடைய பிரார்த்தனைக்கு அப்புறம் தான் சுதர்சன் அவரை மன்னிச்சு விட்டுது. அப்போ எவ்வளோ அற்புதமான பிரார்த்தனை இது, அம்பரீஷருடைய பிரார்த்தனை. நாகபத்னிகளோட பிரார்த்தனை, காளிங்கனை வந்து எவ்வளோ பேர் யமுனா வந்து அசுத்தமாக்கி விஷம் பண்ணி விட்டு அதில் எவ்வளோ பேர் கன்றுகள் பசுக்கள்லாம் அப்படியே அந்த தண்ணியை பருகி மயங்கி விழுந்துருச்சு. கிருஷ்ணர் போய் காளிங்கன் தலையில் நர்த்தனை மாடி அவன் தலையில் மிதிச்சு அவன் அகங்காரத்தையெல்லாம் பொடி பொடி ஆக்கினான். காளிங்கனுடைய அகங்காரத்தை முதல்ல கிருஷ்ணா மிதிக்கும் போது அவன் வாயிலிருந்து விஷம் கக்கிட்டே இருந்தான். அப்புறம் கிருஷ்ணனுடைய பாதத்தினுடைய மிதி தாங்க முடியாம ரத்தம் கக்க ஆரம்பிச்சான். காளிங்கன் சோர்வடைஞ்ச 1000 தலை காளிங்கனுக்கு. ஒரு தலையில மிதிக்கும் போது இனி ஒரு தலையில கிருஷ்ணர் மாறிடுவார், இனி ஒரு தலையை தூக்கி கிருஷ்ணரை பிடிக்க வரும்போது இனி ஒரு தலையில மாறுவார். இப்படியே பெரும் போட்டி யுத்தம் நடந்தது. ஒரு டைமுக்கு மேல காளிங்கன் ரொம்ப டயர்டானான். அப்ப முதல்ல நாகபத்னிகள், காளிங்கனுடைய மனைவி நாகபத்னிகள், பாகவதத்தில் அழகான பிரார்த்தனை வரும் 10வது ஸ்கந்தத்தில். நாகபத்னிகள்லாம் பிரார்த்தனை பண்ணாங்க, எங்கள் கணவன் செத்து போகட்டும், கிருஷ்ணர் கையில் செத்து போனால் எங்களுக்கு நன்மை தானே, அவன் முக்தி அடைவான். ஏன்னா இதுக்கு முன்னாடி எவ்வளோ அசுரங்களை கிருஷ்ணர் கொன்னிருக்காரு. கிருஷ்ணர் கொல்லாமல் விட்ட ஒரே அசுரன் காளிங்கன் தான். அவர் விருந்தாவன் லீலையில் கிருஷ்ணா பூதனா அகாசுரன் பகாசுரன் தன்னா அவர் தான் எல்லாரையும் கொன்னார். காளிங்கனை கொல்லாமல் விட்டார் ஏன், ஏன்னா இவங்க பிரார்த்தனை பண்ணாங்க. என்ன பிரார்த்தனை பண்ணாங்க, முதல்ல காளிங்கனுக்கு அகங்காரம் இருந்தது, கிருஷ்ணர்கிட்ட நான் சரணாகதி பண்ண மாட்டேன், கிருஷ்ணாவா நானாவா பாத்திரலாம், நீயா கிருஷ்ணா நீயா நானா பாத்துருவோம். ஒத்தை காலை நின்னா காளிங்க தலையை தூக்கி
கிருஷ்ணருக்கோடைய போட்டி பண்ணான். பண் கடைசியில் என்னாச்சு, காளிங்கனுடைய மனைவியெல்லாம் முதல்ல என்ன நினைச்சாங்க, இவன் செத்து போகட்டும், கிருஷ்ண இவன் வந்து அகங்காரவனுக்கு, இவன் இறந்து போகட்டும், கிருஷ்ணர் கையால் கொல்லப்பட்டதுனால எங்கள் கணவர் வந்து முக்தி அடைவார் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணாங்க. காளிங்கன் கொஞ்சம் கொஞ்சமாக அதனோட அகங்காரம்லாம் போய் ரத்தம் கக்க ஆரம்பித்து சோர்ந்து போனான். அப்போ இந்த மனைவிகள்லாம் வந்து பிரார்த்தனை பண்ணாங்க, கிருஷ்ணா காளிங்கன் இப்போ சரணாகதி பண்ணிட்டார், உங்கள் பாதங்களை சரணடைந்து விட்டார், அவரை மன்னித்து விடுங்கள், அவர் செய்த குற்றங்கள்லாம் மன்னித்துருங்க, ஓ பரம புருஷோத்தமனே, இப்போ முழுமுதற் கடவுளே பகவானே அப்படின்லாம் அற்புதமான பிரார்த்தனை. அப்போ நாகபத்னிகள் இந்த பக்தருடைய பிரார்த்தனையினால காளிங்கன் ஆசீர்வாதம் பண்ணார் கிருஷ்ணா. அப்போ காளிங்கன் சொன்னார், கிருஷ்ணா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு பிரார்த்தனை பண்ணார். அப்போ சொன்னார், நான் பயமாக இருக்கு எனக்கு, நான் வெளியே போனால் கருடன் என்ன பிடிச்சா என்ன பண்ணுறது. காளிங்கன் சொன்னார், நான் யமுனையில் இருக்கிறதா எனக்கு பாதுகாப்பு, கருடன் இங்கே வரமாட்டார், நான் வெளியில் போனால் கருடன் என்ன பிடிச்சா என்ன பண்ணுறது. அப்போ பகவான் சொன்னார், என் தாமரை பாதம் உன் தலையில் இருக்கும்போது கருடர் உன்னை தொடமாட்டார், ஒரு பாதத்துடைய சின்னம் வந்து காளிங்கனுடைய தலையில் இருக்கும், ஆசீர்வாதம் பண்ண. அப்போ எப்படி இது கிடைச்சிது இந்த ஆசீர்வாதம், காளிங்கன் போன்ற அசுரகுணம் படைத்த ஒரு சர்பத்துக்கு எப்படி ஆசீர்வாதம் கிடைச்சிது, நாகபத்னியோட பிரார்த்தனை. எங்கள் கணவர் வந்து திருந்திட்டாரு, அவரை மன்னிச்சுடுங்க, கிருஷ்ணா அவரை மன்னிச்சு விட்டார். இந்த மாதிரி பீஷ்ம பிரம்மா நாரதர் பிரகலாதர் பெரும் பிரார்த்தனைகள், இவங்களுடைய பிரார்த்தனைகள்லாம் படிக்க படிக்க நாமும் ஹிரதயத்தில் தூய்மை. அக்ரூரன் அற்புதமான பிரார்த்தனை பண்ணுவார். விருந்தாவனத்துக்கு வரும்பொழுது யமுனா நதியில் ஒட்டுமொத்த வைகுண்டத்தையும் பகவான் அக்ரூரர் காமிச்சார். அப்போ வந்தனம் பிரார்த்தனை செய்வது அக்ரூரர் தான் முதலாள். அப்போ அக்ரூருடைய பிரார்த்தனை பெரும் பக்தர்கள் பிரபுபாதர் கூட ரொம்ப எளிமையாக பிரார்த்தனை பண்ணுவார். அந்த பயோகிராஃபியில் படிச்சிங்கன்னா பிரபுபாத் கப்பலில் போகும்போது பிரார்த்தனை பண்ணுறார், கிருஷ்ணா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, எனக்கு வந்து அதுக்கு உண்டான தகுதியும் கிடையாது, நான் வந்து வெறுமனே என் குருவுடைய வார்த்தையை எடுத்துகிட்டு போகிறேன், நீங்கள் தான் செய்யணும், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, எனக்கு அதுக்கான தகுதியும் ரொம்ப பணிவான பிரார்த்தனை. அப்போ நம்ம பிரார்த்தனையில் என்ன இருக்கணும், பணிவு இருக்கணும். பகவான் மட்டும் வந்து பிரார்த்தனை பண்ணும்போது பணிவு எளிமை, நான் ஒரு நிராதரவான நிலையில், நான் எப்பவுமே நிராதரவான நிலையில் இருக்க, கிருஷ்ணா நீங்கள் தான் என்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுடைய அனுகிரகத்தில் தான் எல்லாம் நடக்குது. இந்த மாதிரி பிரார்த்தனை செய்யணும்னா இதெல்லாம் படிச்சுக்கணும். குந்தி தேவோடைய பிரார்த்தனை, பீஷ்மருடைய பிரார்த்தனை, பிரம்மதேவருடைய பிரார்த்தனை, நாரதருடைய பிரார்த்தனை, பிரகலாதருடைய பிரார்த்தனை, அம்பரீஷருடைய பிரார்த்தனை, நாகபத்னியோடைய பிரார்த்தனை, எவ்வளோ பிரார்த்தனை இருக்கு. அப்போ எனக்கு ஏன் வந்து பக்தியில் பக்குவம் வரமாட்டேங்குதுன்னா, நான் இந்த பிரார்த்தனையெல்லாம் சரியாக படிக்கிறதே இல்லை. அதனாலதான் நித்தியம் பாகவதம், தினமும் இந்த பிரார்த்தனைகளை படிக்க படிக்க பிரம்மா என்ன சொன்னாரு, இப்ப ரெண்டாவது ஸ்கந்த படிச்சுட்டு இருக்கோம், பிரம்மா என்ன சொன்னாரு, நான் ஒண்ணுமே இல்லை, எல்லாம் பகவான் தான் செய்யறாரு, நானும் பகவான் இருந்தா வந்தேன், படிப்புக்கு தேவையானது பகவான் தான் கொடுத்தாரு, நான் வெறும் கருவி தான், இருக்கிறத வச்சு நான் வந்து சேவை பண்ணிட்டு இருக்கேன். அப்ப இந்த பணிவு எப்ப வரும், இந்த பிரார்த்தனையெல்லாம் பண்ணும்போதுதான். அப்ப எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் என்ன போய் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்றது, நம்ம ஒன்றும் கண்டுபிடிக்க வேண்டாம், இவங்க சொன்னதை அப்படியே போய் ப்ரேயர் பண்ண போதும். கிருஷ்ணர் முன்னாடி வந்து பிரம்ம சமீதை படிக்கிறது, கோபிகா கீதம் படிக்கிறது, குந்திமாரோடைய பிரார்த்தனை படிக்கிறது, பீஷ்மர் ஸ்துதி பீஷ்மருடைய பிரார்த்தனை இதெல்லாம் படி, கஜேந்திர பிரார்த்தனை கஜேந்திர யானை பிரார்த்தனை பண்ணி, அழகான ஒரு மாலையை ஒரு பூ எடுத்து மேலே உயர்த்தி, ஓ ஆதி மூலமே கிருஷ்ணா. அப்போ நமக்கு என்னது, நானும் பகவான், நானும் ஒரு நிராதரவான நிலையில் தான் இருக்கேன், பகவானே என்னையும் நீங்கள் அனுகிரகம் பண்ணுங்கள், கஜேந்திரனுடைய பிரார்த்தனை. அப்போ இந்த பிரார்த்தனையில் நம்ம செய்யும் போது என்னாகும், நமக்கு சில வாழ்க்கையில் இக்கட்டான சூழ்நிலை கஷ்டம் வரும்போதும் அதை வந்து சகித்து கொள்ளக்கூடிய பக்குவமும் பொறுமையும் இந்த பிரார்த்தனைகள் நமக்கு கொடுக்கும். இவங்கெல்லாம் இப்படி இந்த மாதிரி கஷ்டகாலம் வந்து எல்லாம் பிரார்த்தனை பண்ணாங்க, இந்த பிரார்த்தனைகள் தான் நம்மளை காப்பாற்று. ஏன்னா எனக்கு என்ன பிரார்த்தனை பண்ணணும்னு தெரியாது. இப்போ என் கையில் ஒரு பேப்பர் கொடுத்து கிருஷ்ணர்கிட்ட என்ன போய் பிரார்த்தனை பண்ண போய் எழுதுங்கன்னா நான் என்ன எழுதுவேன், பௌதிகமாக தான் எழுதுவேன் இல்லையா. அப்போ நான் என்ன மாதிரி பிரார்த்தனை செய்யணும், வந்தனம் எந்த மாதிரி கிருஷ்ணரை வந்தனம் பண்ணுறது, இந்த மாதிரி பக்தர்கள் பாடியிருக்காங்க அந்த பாடல்களை கொண்டு பாடுவது, கோபி கீதம், ருத்ர கீதம், பிக்ஷு கீதம், அவந்தி பிராமணனுடைய பிரார்த்தனை. அவந்தி பிராமணன் என்ன சொன்னார், என் மனம்தான் எல்லாத்துக்கு காரணம் அப்படின்னு அவர் பிரார்த்தனை பண்ணார், கிருஷ்ணா என் மனம்தான் எல்லாத்துக்கு காரணம், இதுக்கு முன்னாடி எதேதோ நான் தேடிட்டு இருந்தேன், இந்த மனதை நான் உங்கள் சேவையில் ஈடுபடுத்துவேன். அப்போது பிரார்த்தனைகள் சுயநலமற்றதாக இருக்க வேண்டும், பிரார்த்தனை பணிவானதாக இருக்க வேண்டும், பிரார்த்தனை எளிமையானதாக இருக்க வேண்டும், பிரார்த்தனை முந்தைய ஆச்சாரியர்கள் கற்றுக் கொடுத்த விஷயங்களை வந்து பிரார்த்தனை செய்யும் பகவான் முன்னாடி வந்து அவங்களுடைய பிரார்த்தனைகளை நம்ம செலுத்தும் போது நாம் ரொம்ப சுலபமாக அவங்களுடைய ஆசீர்வாதம் பூர்வாச்சாரியுடைய அனுகிரகத்தினால பாகவத்தில் பெரும் பக்தருடைய பிரார்த்தனையெல்லாம் பாடும்போது நாமும் படிப்படியாக கிருஷ்ணன் மேலே களங்கமில்லாத அன்பு பெறும். ஹரே கிருஷ்ணா.